அதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த கருப்பு சங்கியின் மடமை என்று நம்ம அறிவிப்பு செஞ்சுருந்தோம். அது எதற்காக செய்திருந்தோம் என்று சொன்னால், இந்த சம்சதின் காசிமி என்பவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அவர் பெரும்பாலும் வந்து சரியானதையும் தவறானதையும் கலந்து பேசக்கூடியவர், சிந்தித்து தெளிவாக எதையும் சொல்ல மாட்டார். ஒன்று கிடக்கும் ஒன்று செய்வார், தப்பான அர்த்தம் வர்ற மாதிரி பேசுவார். அவருடைய வீடியோவில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மாமனார் மாமியார் குடும்பத்தாரெலாம் நீ கவனித்தால் கூட, கணவனுக்கு செய்கிற கடமையை செய்தால் கூட, நீங்கள் ஃபேஸ்புக்கில் கணக்கு வச்சிங்கன்னா நீங்கள் நரகத்துக்கு போவீங்க அப்படின்ட்டு வந்து பெண்களுக்கு சொல்கிறார். இது ஒரு மடமையான ஒரு விஷயங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது. ஃபேஸ்புக் என்பதில் அது தவறானது என்று சொன்னால் ஆண்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது, பெண்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இப்போ அது அவர் இவர் ஃபேஸ்புக்கில்னு அது பேசுகிறாரு, இவரே ஃபேஸ்புக்கில் தான் பேசுகிறார். இது அல்ல, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து தான் இந்த கட்டுப்பாடுகள் இருக்கிறது. இந்த ஒரு பொது அறிவு இல்லாமல் என்ன செய்கிறாரு, அப்புறமேல் விளக்கம்ங்கிற பேரில் ஆபாசமாக படத்தை பகிர்வது அதெல்லாம் அன்னைக்கு வீடியோவில் சொல்லலை. ஆபாசமாக பார்த்த பரப்பக்கூடாது என்று அதை எல்லோரும் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இந்த விமர்சனம் வந்திருக்காது. தேவையில்லாமல் நீ நரகத்துக்கு தான் போவேன், நரகத்துக்கு தான் போக வேண்டிய தீர்ப்பளிக்கு வர யார், ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தா போதும், நீங்கள் தொழுதாலும் என்ன செஞ்சாலும் நரகம்தான் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு பேசுகிறேன்னு சொல்லி உளறி கொட்டியிருக்காரு. அந்த உளறலுக்கு வந்து நம்ம சமுதாயமே பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் பதில் சொல்கிறேங்கிற பேரில் ஒரு ஆள் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்போ பச்சை சங்கி ஒன்று மாட்டியிருக்குது, முஸ்லீம் ஆளுங்கிறதுனா பச்சை சங்கி மாட்டியிருக்கு தான், பச்சை சங்கி மாட்டியிருக்குங்கிற ஒரு பேரை வைத்துக்கொண்டு மாமனார் மாமியாரை கவனிக்கணும் அப்படின்லாம் பேசுகிறார்கள். அதை எடுத்துக்கொண்டு பார்த்திங்களா, ஆணாதிக்க சமுதாயம், ஆணாதிக்க சமுதாயம் எப்படி இருக்குது, மாமியார் மாமியாரெல்லாம் ஒரு பெண்ணு கவனிக்கணுமா, நீ ஆம்பளை போய் உன்னுடைய மாமனார் மாமியாரை கவனிப்பியான்னு பயங்கரமான ஒரு தத்துவமாக அதை வந்து எடுத்து வைத்து பேசியிருக்கிற காட்சியை பார்க்குறோம். அது என்ன பேசினார், அதில் உள்ள அறிவியை நான் எப்படி மடத்தனமாக இருக்குது, கூறுகட்டு மூளை இல்லாமல் இப்படி உளறி இருக்கிறாங்க என்பதெல்லாம் நம்ம வந்து விழாவாரியாக நம்ம அதை விளக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம விளைவிக்கணும். சங்கி சங்கிங்கிற விஷயத்தை எதுக்கு பயன்படுத்துறது? இஸ்லாத்தின் பேரால் நாங்கள் ஒரு கருத்தை சொல்கிறோன்னு வச்சுக்கிறோங்க, உனக்கு உடன்பாடு இல்லாட்டி சங்கி ஆயிருமா? அப்போ அதுதான் உனக்கு கருப்பு சங்கின்னு உன்னே சொல்லியிருக்கிறோம். சங்கின்னா என்னன்னு கேட்டால், பிற மதத்தவர்களை அழிக்கிறது, தீண்டாமையை கடைப்பிடிக்கிறது, பொய்களை இதையும் பரப்பிவிட்டு சமூகத்துக்குள்ளே பதட்டத்தை ஏற்படுத்துவது, அப்போ தவறான விஷயங்களுக்கு இப்போ கள்ள ஐடிகளில் முட்டு கொடுக்கறது, இந்த வேலைகளை செய்கிற சங்க பரிவாரத்தை தான் சங்கிம்பாங்க. ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கம், அந்த சங்கத்தை வச்சு தான் சங்க பரிவாரம்ங்கிறது சங்கின் ஆகியிருக்குது. அப்போ இந்த காவிகள் வந்து என்ன வேலையை செய்கிறாங்களோ அதே மாதிரி வேலையை செஞ்சால் தான் அது என்ன செய்யணும், சங்கிங்கிறத சொல்லணும். இந்த பகுத்தறிவு பகலவன் இந்த தம்பி பேசுகிறார், பயங்கர பகுத்தறிவுவாதி மாதிரி தன்னை சொல்லிக்கணும். பகுத்தறிவு உண்மை கிடையாதுங்கிறத நான் அவருடைய பேச்சிலிருந்து நான் காட்டுறேன். பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடிய இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பச்சை சங்கிங்கிறார். சே சங்கிங்கிறிய, உனக்கு அந்த கருத்து இஸ்லாத்தியில் கருத்து உனக்கு உடன்பாடு இல்லைன்னு வைங்க, அதெல்லாம் சங்கி ஆயிருமா? நாங்கள் இறைவனை வணங்குறோம், அது பிடிக்கிறோன்னா பச்சை சங்கி ஆயிருமா? சங்கினா என்ன, வன்முறையை தூண்டினார் அவர் பேசினாரா, ரெண்டு மதங்களுக்கு மத்தியில் வந்து பதட்டத்தை ஏற்படுத்தினாரா, கல்லடியில் ஏதாவது பரப்ப சொன்னாரா? சங்கி செய்கிற வேலையை செஞ்சாதனால சங்கின்னு சொல்லணும். நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒன்றை உங்களோட பகுத்தறிவுங்கிற பேரில் நீங்கள் உளர்னதை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் நாரி போயிடும். நாம் இந்த பகுத்தறிவாளர்ன்னு சொல்லி கொண்டிருக்கிறது அதிகமாக டச் பண்ணுறதில்லை, ஏன்னா அவங்களும் டச் பண்ணாத காரணத்தினால. பகுத்தறிவுன்னு சொல்கிற நீங்கள் தான் ஒன்றா நம்பர் மதவாதிகளோட மடையர்களாக இருக்கிறீங்க என்பதை அது நேருக்கு நேர் விவாதத்திலேயே நம்ம நினைச்சிருக்கிறோம், அந்த விவாதத்தையும் போட்டு விடுறோம். பகுத்தறிவாளர்கள் யாருங்கிறது நீங்கள் பகுத்தறிவுன்னு சொல்ல உங்கள் கருத்து மடமையாக இருக்குதா, எங்கள் கருத்து மடமையாக இருக்கான்னு சொல்லி இந்த பகுத்தறிவாளர்களோட பகிரங்க விவாதம் பண்ணியிருக்கிறோம். கடவுள் இருக்கிறானாங்கிற தலைப்பில் விவாதம் பண்ணியிருக்கிறோம், யார் பகுத்தறிவுவாதிங்கிற தலைப்பில் விவாதமாக பண்ணியிருக்கிறோம். அதனால் உங்கள் கருத்து எங்களுக்கு பிடிக்கல, எங்கள் கருத்து உங்களுக்கு பிடிக்கலன்னா சங்கின்றது உடனேயே. அப்போ கிறிஸ்தவர்களை சொன்னால் அவனுக்கு வெள்ளை சங்கிங்கிறது, முஸ்லீமை சொன்ன கிறிஸ்தவன் எங்கட அந்த சங்கி வேலையை பார்க்குறான், முஸ்லீம் எங்கள் சங்கி வேலையை பார்க்குறான், அல்ல நீங்கள் கருப்பு ஆளுக்கு தான் சங்கி வேலை எங்கே பார்க்குறீங்க? கருப்பு சங்கின்னு போட்ட காரணம் என்னன்னா, நீ சொன்னதுக்கு பதிலடியாக போடுறோம். சங்கின்னா அந்த சங்க வேலையை சிலர் செய்வாங்க. சீமான சங்கிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, சங்கி வேலை மதமாற்றம் செய்கிறது, எல்லாரையும் ஒரு மதத்துக்கு கொண்டு வர்றதுன்னு சொல்லும்போது அவரை சங்கின்னு சொன்னால் அது மாதிரி சங்கி வேலையை பார்க்கணும்.
அந்த சங்கி வேலையை செஞ்சாதான் நீ சங்கி பயன்படுத்தணுமே தவிர, சம்சதிங் காசிமிங்கிறவர் ஃபேஸ்புக்கில் பெண்கள் அக்கௌண்ட் வைக்க வேணான்னு சொல்லி அவருடைய கருத்தை சொன்னால் சங்கி ஆயிடுவாங்களா? சரி, அவர் சங்கியானால் இஸ்லாமே சங்கின்னு ஆயிருமா? அப்போ எவ்வளோ பெரிய இந்த சங்கிங்கிற சல்லி சல்லியாக நொறுக்கிற விளம்பரம், சல்லி சல்லியாக நொறுக்கிட்டாலாம், சல்லி சல்லி இப்போ நொறுக்கணும், இருங்க, சல்லி சல்லியாக நொறுக்கிட்டீங்களா? அப்போ இந்த சங்கிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற அயோக்கியத்தனமான எதுக்கு பயன்படுத்தணும்னு, முஸ்லீம் எவனும் சங்கியாக இருக்க மாட்டான், அவன் எந்த இயக்கத்தில் உள்ளவனாக இருந்தாலும் சரி சங்கி வேலையெல்லாம் செய்ய மாட்டான். இந்த டிஎன்டிஜிங்கிற மட்டும் அந்த சங்கி வேலை கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர, மற்றபடி அந்த சங்கி வேலையெல்லாம் முஸ்லீம்கள் யாரும் என்ன செய்கிறதில்ல, செய்வது கிடையாது. அதனால் அந்த பச்சை சங்கின்னு போடுறது அந்த தலைப்பு அயோக்கியத்தனமான தலைப்பு. ஒரு கருத்து உனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு கருத்தை சொல்கிறாரு, அதனால் சங்கி ஆயிருமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும், எங்களுக்கு உடன்பாடான கருத்தை நீ சொல்கிற, உனக்கு உடன்பாடு இல்லாத கருத்தை நாங்கள் சொல்கிறோம், உடனே அது பிற சங்கியா? அது ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும். இது திருப்பி திருப்பி பச்சை சங்கி பச்சை சங்கின்னு போடுறாங்க. ஒரு சிலத்தினுடைய ஒரு கருத்து அது, சங்கினா என்னென்னு விளங்கல, இவங்களுக்கு சங்கினாலே ஒரு புரிதல் கிடையாது. அடுத்து பச்சை சங்கியா, முஸ்லீமுக்கு பச்சைக்கு என்னடா சம்பந்தம்? முஸ்லீம் இஸ்லாம் வந்து பச்சையை புனித கலர்னு சொல்லுகிறதா? எல்லாமே பச்சையாக இருக்கணும்னு இஸ்லாம் சொல்லுதா? வீட்டுக்கெல்லாம் பச்சை பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லுதா? பச்சை துண்டை போட்டுக்கிறங்கன்னு சொல்லுதா? நீங்கள் கருப்புள்ள சட்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி பச்சை சட்டை எல்லோரும் போடுங்கன்னு சொல்லுதா? பச்சை தலைப்பாக்கட்ட சொல்லுதா? பச்சை நிறம் வந்து இருக்கிற நிறங்கள்லேயே மேன்மையான நிறம் என்று சொல்லுகிறதா? நபிகள் நான் எப்போ பார்த்தாலும் பச்சை ஆடை தான் அணிஞ்சிருந்தாங்களா? பச்சைங்கிறது முஸ்லீம் லீக்குங்கிற ஒரு கட்சியின் கலர், அது முஸ்லீம் லீக் என்ற ஒரு கட்சி. அந்த கட்சி வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கலர் வச்சுக்கிற மாதிரி அவன் பச்சை கலரை வச்சுருக்கிறான் முஸ்லீம் லீக் என்பவன். அந்த அதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா பச்சைங்கிறாங்க, பச்சை சங்கிங்கிறாங்க. இப்போ பச்சை எங்களுக்கு என்னடா பச்சை, எங்களுக்கு எல்லா நிறமும் ஒன்று தானே. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நிறம் மொழி அனைத்தையும் சமமாக பாவிக்கும். நிறத்தில் எந்த ஒரு காவியை தவிர எந்த ஒரு நிறமும் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட நிறம் கிடையாது. எல்லாமே எங்களுடைய நிறம் தான், வெள்ளை எங்கள் நிறம் தான், கருப்பு எங்கள் நிறம் தான், பச்சை எங்கள் நிறம் தான், சிகப்பு எங்கள் நிறம் தான், எல்லாமே எங்கள் நிறம் தான். அப்படிங்கும்போது என்ன பச்சை சங்கி நினைவு பச்சை இஸ்லாம் இஸ்லாத்தை பற்றி நீ பேச வர்றதா இருந்தால் இஸ்லாத்தில் இந்த பச்சையை பற்றி எப்படிலாம் சிலாகித்து சொல்லியிருந்தால் தான் நீ பச்சை சங்கிங்கன்னு. நீ பகுத்தறிவாளி பகுத்தறிவாதி பகுத்தறிவாதிங்கிற உனக்கு சங்கிக்கு அர்த்தம் தெரியலை. பச்சை சங்கிங்கிறியா, அது பச்சை இஸ்லாத்தில் சம்மந்தப்படுத்துறியா, எவ்வளோ மடையனாக இருக்கணும். பச்சைக்கு இஸ்லாத்து என்னடா சம்பந்தம், நான் பச்சட்டையாக போட்டுருக்குறேன். சரி, முஸ்லீம் நீ பார்க்குறிய சமூகத்தில் எல்லாம் பச்சை துண்டு போட்டு திரியிறாங்களா, பச்சை சட்டை பொடுத்தான் தலையை அலையிறாங்களா முஸ்லீம்லாம்? அது முஸ்லீம் எல்லாமே வீடு பூரா பச்சை கலர் பெயிண்ட் அடித்து தான் வச்சுருக்கிறானுங்களா? எல்லாரையும் மாதிரி எல்லா வண்ணங்களையும் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு அது என் பச்சைங்கிற பாகிஸ்தானுடைய கொடியுடைய கலர் பச்சை அந்த மாதிரி ஆக்க பார்க்குறாங்கலாம். பாகிஸ்தான் முஸ்லீம் லீக், அது பாகிஸ்தானில் முஸ்லீம் லீக் கட்சியுடைய கொடி தான் பச்சை, வேறு வேறு கட்சி வேறு வேறு கலரில் கொடி வச்சுருப்பாங்க. ஒரு கட்சியின் நிறம் பல நிறத்தை தேர்ந்தெடுப்பாங்க, அந்த நேரத்தில் எந்த நிறத்தை அனுமதிப்பாங்களோ அந்த நிறத்தை என்ன செய்வாங்க, அதை வந்து பயன்படுத்திக்கிடுவாங்க. அப்போ பச்சை சங்கின்னு சொல்லி இஸ்லாம்டா பச்சைங்கிறது எங்கேருந்து எடுத்தனி? அப்போ அந்த பச்சை சங்கின்றதை போட்டு அது எந்த அளவுக்கு கொண்டு கேட்டால் பச்சை சட்டை போட்டு வந்து உட்காந்து பேசுகிறான், நான் பச்சை சட்டை எதுக்கு தான் போட்டுக்கிட்டு பச்சை சங்கியை சொல்ல போகிறேன் அப்படின்னா என்ன கருத்தை விதைக்கிறாங்க? சங்கிங்கிறதையும் நமக்கு திணிக்கிறாங்க. சம்சதிங்க ஆசுமி உலர்ன விஷயம் தனியாக இருந்தாலும் இஸ்லாத்திய சமுதாயத்தில் உள்ளவங்கள சங்கின்னு சொன்னீங்கன்னா நீ ஒரு அறிவியனன் தான், உனக்கு சங்கியை பற்றி என்ன தெரியவே இல்லை, அதை முதல் படிச்சுட்டு வரணும். ரெண்டாவது பச்சை சங்கிங்கிறமே இஸ்லாத்துக்கும் பச்சைக்கு சம்மந்தம் இருக்குதா? முஸ்லீம் ஏதாவது செஞ்சானா பச்சை சங்கின்றதா? பச்சையோட சம்மந்தப்படுத்தி எங்களுக்கு இஸ்லாத்தில் என்ன இருக்குது, எங்கேயாவது பச்சையை பற்றி சிலாகித்து குர்ஆன்லேயோ நபிகள் நாயகமோ சொல்லியிருக்கிறாங்களா, அல்லது எங்கள் சமுதாயமே பச்சையை பின்னாடி உளுந்து அலைந்து கொண்டு தெரிகிறதா? பச்சைக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. பச்சை இன்னும் சொல்ல போனால் பச்சை சட்டை போட்டுட்டு போகிற முஸ்லீம் நீங்கள் பார்க்கவே முடியாது. இந்த தர்காவில் பச்சை கொடி கட்டி வச்சுருப்பாங்க, அந்த தர்காவில் சாம்புராணி புக போடுறோம் பச்சை சட்டை போட்டிருப்பான். சின்ன ஒரு ஒரு லட்சத்தில் ஒன்று கூட சதவீத கணக்கில் வராது. அப்படியான சில பேர் தங்களுக்கு ஒரு அடையாளம் சாம்பிராணி போடுற கூப்பிடணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பச்சை தட்டையை போட்டிருப்பானே தவிர எங்கள் சமுதாயத்தில் எவனாச்சும் பச்சை. நாம் எப்போதுமே வலையில சங்கிகளுக்கு தான் விரிக்கிறோம். ஆனால் பாருங்க, சங்கிகள் அப்படிங்கிறவங்க என்ன பிஜேபி கட்சியில் மட்டுமா இருப்பாங்க, அல்லது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பில் மட்டுமா இருப்பாங்க, அல்லது வடமாநிலத்தில் மட்டுமா இருப்பாங்க? அப்படி இல்லை இல்லை, சங்கிகளுக்கு கட்சிகள் கிடையாதுங்க, எல்லா கட்சியிலுமே இருப்பாங்க, எல்லா அமைப்புகள்லையுமே சங்கிகள் இருப்பாங்க, எல்லா ஊர்களிலையும் இருப்பாங்க, எல்லா ஜாதிகள்லையும் இருப்பாங்க, சொல்ல போனால் எல்லா மதங்கள்லையும் இருப்பார்கள். ஏன்னா அது ஒரு குணம், அவ்வளோதான். அதே மாதிரி நம்மளுடைய வலையில்
ஒரு பச்சை சங்கி வந்து நீங்கள் மாட்டியிருக்கு. அதனால தான் பாருங்கள் பச்சை டீஷர்ட் தான் போட்டு உட்காந்துருக்கேன். அதனால் அந்த பச்சை சங்கி என்ன சொல்ல வருது, இந்த உலகத்தில் சொல்ல அரிய கருத்து என்ன, நம்மளை கவுண்டர் என்ன அப்படிங்கிறத அது பேசுகிற அந்த பிற்போக்கு தனங்களை இப்போ நம்ம பேத்தெடுப்போம். விமானாச்சியான பெண்ணு, விமானாச்சி ஒரு ஓட்டு கேட்குறாப்புல விமானாச்சிக்கு, இல்லை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்காப்புல இல்லை விமானாச்சியான விருத்தனமான பேனா இருப்பார் போட்டிருக்கேன். இது இதுக்கு மறுபடியும் ஒரு கேட்டு பார்ப்போம். நல்லா பிடிச்சிக்க ஒரு பெண், இபாதத்தான பெண், மறுபடியும் ஏதோ விமான் அப்படிங்கிற மாதிரி. ஓ டெக்னிக்கல் டேர்ம்ஸுங்க, அதாவது எல்லா துறையிலையும் சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி எல்லா மதங்களையும் சில புரியாத வார்த்தையில போட்டு வச்சிருப்பாங்களே, அது மாதிரி ஐயா பாவ போன்ற மதத்தில் உள்ள ஏதோ ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸான வேர்டு போட்டிருக்குது. சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, கடவுள் மறுப்பு கொள்கையை நம்ம ஏத்துக்கிட்டதுனால மட்டுமே நாம ஒரு முற்போக்காளர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாதுங்க, கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கொள்கை, அவ்வளவுதான். இந்த கடவுள் மறுப்புங்கிறது எப்ப முற்போக்கா மாறும் அப்படின்னாக்கா, பெண்களை பற்றின புரிதல் வந்து இந்த ஆணாதிக்கம், பெண் அடிமைத்தனம் இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து எப்ப முழுசா தூக்கி தொடச்சு தூர வீசுறமோ அதனுடன் கூடிய கடவுள் மறுப்பு கொள்கை அப்படிங்கறதுதான் முற்போக்கா மாறும். கடவுள் மறுப்புங்கிறது வந்து முற்போக்கா எப்ப மாறும்னு கேட்டா, பெண்ணடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டா தான் அது கடவுள் மறுப்பு வந்து முற்போக்காக மாறும். நான் வந்து இந்த கடவுள் மறுப்பு காலுக்குங்கிறாங்களே அதையெல்லாம் மிஞ்சின ஒரு ஆள், நான் முற்போக்கான ஆள், பெண்ணடிமைத்தனத்துக்கு பயங்கரமான எதிரி அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அதுக்கு என்ன வாதம் வைக்கிறாரு, ரெண்டே விஷயம்தான். பெண்ணடிமைத்தனம்னு சொல்லும்போது அவர் வைக்கிற வா, இந்த கருப்பு சங்கி வைக்கிற வாதத்தை பாருங்கள். வாதத்தை வச்சுட்டு என்ன செய்வோம், அனைத்துக்குமே பாருங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக இருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே சூப்பர்ப்பா, இது ஏதோ ஒன்று நல்லதே கெட்டதா வச்சிருக்காங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக தான் வச்சிருக்காங்க, உனக்கு பிடிச்சிருந்தா ஏத்துட்டு போ. நமக்கு இந்த மதங்கள் இல்லையுமே உடன்பாடுகள் இல்லை. ஏன்னா எல்லா மதங்களுமே, இந்த மதம் மட்டும் இல்லை, நான் சொல்றது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மதங்களுமே பெண் அடிமைத்தனத்தை ஆதரிப்பதே, ஆணாதிக்கத்தை போதிப்பதே அப்படிங்கிறதுனால நம்ம வெளியில நின்று அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாமியார் மாமியார்
செல்வாளா சொல்லுங்க ஐயா, ஐயா கேட்கிற அப்படியே செல்வாளா. ஐயா என்ன சொல்ல வர்றாருன்னா, மற்ற விஷயங்கள் எல்லாம் புரியுது புரியுதுன்னு வைங்களேன், அதாவது இந்த அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படிங்கிறதுலாம் புரியுது. ஏன்னாக்கா அம்மா அப்பா அப்படிங்கிறவங்க ஒரு குழந்தையை பெற்றெடுத்து படிக்க வச்சு ஆளாக்கி ஆளாக்கி உருவாக்கி படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி அதெல்லாம் புரியுது. அதனால் திரும்ப அந்த பெற்றோர்கள் வயது முதிர்ந்த காலத்தில் அந்த குழந்தைகள் திரும்ப அவர்களுக்கு பணியிடுகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இயல்பு, அதுதான் மனுஷத்தன்மை. இடையில் ஐயா வந்து மாமியார் மாமனார் அவர்களுக்கும் பணியிடுகள் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சீட்டை கொண்டாந்து இடையில செருகிறாப்புல. இல்லை நான் தவறுன்னு சொல்ல வரல, இப்போ இதே மாதிரியான சீட்டுகள் ஏன் ஆண்கள் பக்கம் செருகப்படுவதில்லை? இதே மாதிரி இறைவனுக்கு பயந்து ஒரு ஆண் என்பவன் இந்த மாதிரி அவர்களுடைய மாமியாருக்கும் மாமனாருக்கும் செய்ய வேண்டிய பணிவுடைகளை செய்தாக வேண்டும்ங்கிறது ஏன் இல்லை? ஏன்னா நம்மளுடைய இந்த சமூக கட்டமைப்பு அப்படிங்கிறது எப்பவுமே இந்த ஆண்கள் தான் பொருளிட்ட வெளில போவாங்க, பெண்கள் வீட்டை பாதுகாக்கிற ஒரு மனுஷியாக இருப்பாங்க, அவங்க வீட்டை வந்து தொடச்சி சுத்தம் பண்ணி கூட்டி கிட்டி பெருக்கி இறுக்கி ஒட்டரை அடித்து பாத்ரூம் கழுவி வீட்டில் காலைல எந்திரிச்சு டீ போட்டு காப்பி போட்டு அப்புறம் டிஃபன் பண்ணி சாப்பாடு செஞ்சு எல்லாரும் கட்டி அனுப்பிச்சு விட்டு அப்புறம் குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறது அப்புறம் அழைச்சிட்டு வருது டியூஷன் வருது அழைச்சிட்டு வீட்டில் உள்ள நாத்தனார் மாமியார் மருமகள் போனவர் வந்தவர் சொந்தக்காரவங்க பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்து சோறு ஆக்கி கொடுத்து அப்புறம் வீட்டை கூட்டி பெருகி மெழுகி அப்புறம் திரும்ப சாயங்காலம் அதே வடைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு எவ்வளோ மூச்சு வாங்குது, செய்தவர்களுக்கு எவ்வளோ மூச்சு வாங்கும். இப்போ இதே மாதிரி எனக்கா ஒரு பொருளிட்டு வெளில போகிறான் பெண் அப்படிங்கிற வீட்டில் வந்து இந்த உலகில் பார்த்துக்கணும் அப்படின்னாக்கா சரி ஓகே, எனக்கு என்ன கேள்வினாக்கா இதே ஏன் ஆண்களுக்கு இருக்க மாட்டேங்குது, ஒரு பெண் ஒரு வேளை பொருளிட்டு வெளில போடுறாங்க அப்படின்னாக்கா ஒரு ஆண் வீட்டில் இருக்கிற சூழல் வரும்பொழுது இதே மாதிரி ஆணும் எல்லா வேலைகளையும் அந்த கடவுளுக்கு அச்சப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இந்த வேலைகள்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஏன் இல்லை? இப்போ எவ்வளோ பொருளாதார சூழலில் எல்லாரும் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஆண் பெண் ரெண்டு பேருமே வேலைக்கு போவாங்க. இப்போ வேலைக்கு போகும்போது வீட்டில் யார் பார்த்து போனால் வீட்டில் அவங்க வேலைக்கு வேலையால் வச்சுப்பாங்க. வேலைக்கு வர்றவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா இப்போ அந்த கல்யாணம் பண்ணிட்டு வர்ற பெண் மாதிரி எல்லா வேலையிலையும் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க வேலைக்கு தான் வர்றாங்க, அவங்க அடிமை இல்லைல்ல. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா இல்லை என்ன எல்லா வேலையும் பார்க்கணும், அடிமை நினைச்சேன் நீ அடிமை நினைச்சேன் நான் வேலைக்கு வந்திருக்கேன், இந்த வேலையில் மட்டும்தான் பார்ப்பேன், இந்த வேலை நான் பார்க்க மாட்டேன், அது வேலைகள் இருக்காங்க, இந்த வேலையில் பார்க்குறது இவ்வளோ சம்பளம், இத்தனை மணிக்கு வருவேன், இத்தனை மணிக்கு லாக் அவுட், அவ்வளோதான், அதுக்கு மேலேயும் வர மாட்டேன், அதுக்கு கீழே ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த வீட்டில் உள்ள பெண்கள் அப்படிங்கிறவளுக்கு இந்த கடவுளுக்கு அச்சப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லாம் போட்டு நீ நல்ல பெண்ணாக இந்த சமூகத்தில் வாழ வேண்டுமென்றால், இந்த கடவுளால் நச்சுக்கப்பட வேண்டுமென்றால், எல்லாரும் நல்ல பெண்மா சூப்பர்மா அப்படின்னு அப்படியே உச்சி முகர்ந்து உங்களை வாழ்த்த வேண்டுமென்றால் நீங்கள் என்ன பண்ணுவோம்னா காலையில் எழுந்திருக்கீங்களா 5 மணிக்கு அலாரம் வச்சு அதுலேருந்து நைட்டு படுக்கிற 10-11 மணி வரைக்கும் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கணும். லாகின் லாக் அவுட் டைம் இல்லாத ஒரு வேலையாளாக ஒரு அடிமையாக இந்த பெண் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் இந்த சமூகம் வந்து உங்களை அங்கீகரிக்கும், அந்த கடவுள் உங்களை அங்கீகரிப்பார் அப்படின்னு ஐயா சொல்றாருனாக்கா அதையே ஏன் ஒரு ஆணுக்கும் வைக்க மாட்டேங்கிறார்? அப்ப இதெல்லாம் செய்யாத ஆணை மட்டும் எப்படி அந்த கடவுள் ரட்சிப்பார், இந்த சமூகம் எப்படி ரட்சிக்கிறது அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது. இப்பதான் விஷயத்துக்கு வந்திருக்காரு சரியா, ஒரு இதுல வந்து எந்த ஒரு அறிவார்ந்த வாதமும் கிடையாது, ஒரு கோமாளித்தனம் தான் பண்றாரு. ஒரு வாதம் பண்ணுறதா இருந்தால் என்ன செய்யணும், ஆர்குமெண்ட்டாக என்ன செய்யணும் எடுத்து வைக்கணும். என்ன செய்கிறாருன்னா எல்லா மதங்களிலும் வந்து பெண்ணடிமைத்தனம் இருக்குது, ஆண் ஆதிக்கம் இருக்குது என்று ஒரு பொதுவாக ஒன்று வைக்கிறார். பெண்ணடிமைத்தனத்துக்கு என்ன உதாரணம் காட்டுறாருன்னா 2 உதாரணம் காட்டுறார். ஒன்று இந்த மாமனார் மாமியாரை கவனிக்கணுன்ற அவர் உரையில் ஒரு வார்த்தை வருது, அதாவது கணவனை கவனிக்கணும், கணவனுடைய குடும்பத்தாரை கவனிக்கணும், மாமனார் மாமியாரை கவனிக்கணும்னு வருதுல, அதை எடுத்துக்கிறார். பார்த்தீங்களா, ஒரு பெண் வந்து மாமனார் மாமியாரை கவனிக்கணுங்கிறது பெண்ணடிமைத்தனம் இல்லையா? அப்போ ஒரு ஆண் வந்து நீ ஆணுக்கு ஏன் சொல்லலை, ஆண் ஏன் மாமனார் மாமியாரை கவனிக்கணும்னு சொல்லலை அப்படின்னு ஒரு விஷயம், இதுதான் பெண்ணடிமைத்தனத்துக்கு பயங்கரமான ஆதாரத்தை எடுத்துக்காட்டுறது. அப்போ நான் கேட்குறேன், நீ இதை சொல்கிறிய பெண்ணடிமைத்தனம்னு சொல்கிறிய, இப்போ சமூக அமைப்பில் வந்து அதையும் சொல்லிக்கிறான் தாள், இப்போ சமூக அமைப்பில் அப்படி தான் இருக்குன்னு. சமூக அமைப்பில் என்ன இருக்குது, ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்ட பிறகு பெண்ணோட தான் கணவனுடைய தாய் தந்தையர் இருப்பாங்க, கணவனுடைய தாய் தந்தையர் வீட்டுக்கு தான் புகுந்த வீட்டுக்கு தான் பெண்கள் போகிறாங்க. நீங்கள் கருப்பு சங்கிகள் அங்கே தான் போகிறீங்க, கருப்பு சங்கிகள் மாத்திரம் என்ன செய்கிறது இல்லை, அந்த பெண்கள் மட்டும் அவங்க வீட்டுக்கு நீங்கள் மாமனார் வீட்டுக்கு நீங்கள் போகிறதில்ல, கருப்பு சங்கியாக இருந்தாலும் சிவப்பு சங்கியாக இருந்தாலும் எல்லா சங்கிகளும் எங்கே போகிறீங்க, திருமணம் ஆன உடனே ஒரு பெண் வேறு வீட்டுக்கு போயிடுது, வேறு வீட்டுக்கு போயிட்டுனா தாய் தந்தையர் இங்கே விட்டுட்டு அங்கே போயிடுறாங்க, வேறு ஊருக்கும் போயிடுறாங்க, வேறு மாநிலத்துக்கு கூட போயிடுவாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா. அப்படி போயிருக்கும் பொழுது கணவனுடைய தாய் தந்தையரோடு தான் இவங்க இருக்க போகிறாங்க. இருக்கும் பொழுது நான் கணவனுக்கு மட்டும்தான் எல்லா வேலையும் பார்ப்பேன், த
தாய் தந்தையர கவனிக்க மாட்டேன்னு சொல்வது வந்து முற்போக்காது. அவங்க ஏற்றுக்கொண்ட இது கணவன் வந்து வீட்டில் இருக்க மாட்டான், அவன் வீட்டில் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போயிருப்பான், வெளியூரில் போய் சம்பாதிக்க போவான், காலையில் போய் பொருளாதாரத்தை ரெட்டி இரவில் வருவான். அது வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிறாள் யார்? அந்த தாய் கணவனுடைய தாய் தந்தை தான் இருப்பாங்க. இந்த பெண்ணுடைய தாய் தந்தை இருக்க மாட்டாங்க. இதுதான் யதார்த்தமாக விஷயம். அப்படி இருக்கும் பொழுது அந்த கணவனுக்கு உன்னுடைய கணவனாக இருக்கிறான், கணவன்கிற அவ்வளோ நெருக்கமான ஒரு உறவு, அவனுடைய பெற்றோர்களே வந்து உன்னை அரவணைச்சி இருக்கிறாங்க, அவங்கள சார்ந்து இருக்கிற அவங்க வாய்ச்ச சொத்து வீடு வாசல் எல்லாம் உனக்கு தான் தரப்போகிறாங்க. அப்படியான இடத்துல இருக்கும் பொழுது அவங்கள நல்லபடியாக அனுசரித்து வச்சுக்க. ஏன் வச்சுக்கன்னு கேட்டால் கணவன் வந்து அங்கே இருக்க மாட்டான். அவன் அந்த பொம்பளை அந்த மாமியார் மாமியார் இருக்காங்களே அவங்க பெத்த பொம்பளை பிள்ளை வந்து வேற ஒரு வீட்டில் போய் என்ன செய்யும், அவங்க மாமனார் மாமியாரை கவனிக்க போயிடும். பொம்பளை பிள்ளைகள் அங்கே இருக்க மாட்டாங்க. இப்போ பெண்கள் தான் கவனிக்க வேண்டிய விஷயம்னு சிலது இருக்கிறது, ஆண்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்னு சிலது இருக்கிறது. அந்த அடிப்படையில் மாமியார் மாமியாரை கவனிக்கணும் என்று சொல்வதை பெரிய பிற்போக்குத்தனமாகவும் முற்போக்குவாதி மாதிரி சொல்கிறாளா இருந்தால் இப்படி உள்ளவங்க லிஸ்டட் எத்தனை பேர் இருக்க? கருப்பு சங்கிலாம் அப்போ தான் தெரியலா? நீங்கள்லாம் கருப்பு சங்கிலாம் கல்யாணம் பண்ணவுன்னு என்ன செஞ்சுருவாங்க? இவங்க மாமனார் வீட்டுக்கு போயிடுவாங்க, பொண்ணு வீட்டுக்கு போயிடுவாங்க. பொண்ணு வீட்டுக்கு போய் பெண்ணுடைய தாய் தந்தையருக்கு பராமரிப்பு சேவை செஞ்சுட்டு இருப்பாங்க இவங்க. அப்படியா? அப்படி தான் பகுத்தறிவாதிகள் சொல்கிறாங்க, எல்லோரும் செய்கிறீங்களா? அப்படி தான் சிவப்பு சங்கிகள்லாம் அப்படி தான் செய்கிறீங்களா? அட எல்லோரும் தானே பசி, எல்லோரும் இங்கே போனால் அந்த வீட்டில் கவனிக்க மாட்டேங்கிறது ஒரு ஐக்கியத்தனம் இல்லையா? இது யார்டைய பொறுப்புள்ளவங்க இருக்கிறாங்களோ இவங்களும் பெண்ணிடத்தில் தாய்மை இருக்குது, அன்பு செலுத்த முடியும். அவங்க தான் வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் வெளியே போயிடுறான், மத்தியானம் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு ஒன்று தெரியாது, அவங்களுக்கு காலை சாப்பாடு கொடுத்தாங்களா இல்லைன்னு தெரியாது, ராத்திரிக்கு என்ன சாப்பிட்டாங்கன்னு ஒன்று தெரியாது. காலையில் போய் மூட்டை தூக்கிட்டு உழைச்சிட்டு கஷ்டப்பட்டு என்ன செய்கிறான்? வேலைக்கு போகிற ஒன்று ரெண்டு விதி விலக்கு இருக்கு, அது ரெண்டாவது அதையும் சொல்கிறான். வேலைக்கு போகாத எல்லாருடைய குடும்பங்கள்லையும் ஆண்கள் சம்பாதிக்க போய்விட்டான் என்று சொன்னால் அந்த வீட்டில் இருப்பது யார்? பொம்பளை தான் இருப்பாங்க, மனைவி தான் இருப்பாங்க, இவனுடைய மனைவி இருப்பாங்க. அந்த மனைவி என்ன செய்யணும்? என் கணவன் ஒரு கணவனை கவனிக்கிற மாதிரி, கணவனை பெற்றவர்கள் என்று அதை உறவாக பார்க்காம அடிமைத்தனமாக சொல்கிறாங்க. உறவாக பார்க்கல, அடிமைத்தனம். மாமனார் மாமி அப்போ என்ன செய்யணுங்கிற? கல்யாணம் பண்ண உடனே முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்ருணுமா? அதை சொல்லு. கல்யாணம் பண்ண உடனே என்ன செய்யணும்? அந்த மனைவி வந்து கணவனுக்கு மட்டும்தான் எதுவும் செய்ய வேண்டி இருக்கிறது. அதனால கணவனுடைய பெற்றோர்களை வந்து இவ கணவனால் கவனிக்க முடியாதுல்ல, கணவனால் கவனிக்க முடியாது. அப்போ வெளியே போயிடும். அப்போ என்ன செய்யணும்? மனைவி கவனிக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம பெற்ற தாய் தந்தையரை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுருவோம், அல்லது விரட்டி அடிச்சிருவோம். இதான் உங்க பகுத்தறிவா? இல்லை பெண்ணடிமைத்தனங்கிற வாசகத்தை வச்சுக்கிட்டு என்ன நாசகார சிந்தனையை விதைக்கிறீங்க? நீங்கள் செய்யாத இந்த பேசுகிற பச்சை செங்கி இருக்கார, இவர் கல்யாணம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இவர் மாமனார் வீட்டிலாம் இருக்கார போய் இவர் வீட்டில் பொண்ணை கூட்டி ஒன்று வச்சுருக்காரா? நீ உன் மாமனார் மாமியாருக்கு நீ சேவை செஞ்சுருக்கிறியா? செய்வியா? அல்ல வீட்டோட மாப்பிள்ளையாக போனவன் செய்வான். நீ வீட்டோட மாப்பிள்ளையாக போனாளா, அல்லது உழைச்சி திங்கிற ஒரு ஆளா? நீ உழைச்சி திங்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்க மாட்டேன். அப்போ வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறவன் தான் அந்த வாசகத்தை சொல்லுவான். நீ என்னப்பா செய்கிற, உன் வீட்டில் வந்து உன் மனைவி வந்திருக்குன்னு சொன்னால் அந்த மனைவியுடைய தாய் தந்தையர் உன்னோட கூப்பிட்டு வச்சுக்கிருவியா? கல்யாணம் பண்ண உடனே என் மனைவியுடைய தாய் தந்தையர் வாங்க, என் வீட்டுக்கு வாங்க என்று நீ அழைச்சி கொண்டு வச்சுக்கிருவியா? அதிகமான வீடுகளில் அந்த வீடுகள் கூட கணவனுக்கு உரியதாக இருக்காது, அவங்க பெற்றோருக்கு உரியதாக இருக்கும். அவங்க மரணித்த பிறகு எனக்கு சொத்து அவனுக்கு வீடு சொந்தமாகும். எப்படி கொண்டு அழைச்சி கொண்டு வைத்துக்கொள்ள முடியும்? ஒரு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண மாட்டாங்களா? மூளையை செலவழிக்க மாட்டாங்களா? ப்ராக்டிக்கலாக உள்ள லைஃப் என்ன? நடைமுறை லைஃப் என்ன? அல்லது நீ என்ன செய்யணும்? இந்த சிஸ்டம் தப்புன்னு சொன்னீங்கன்னா மாமனார் மாமியாரை கவனிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை நீ சொல்லு. அதைத்தான் நீ செய்கிறியா? நீ செய்யாத ஒன்று, உன்னை சேர்ந்த எந்த கருப்பு சங்கியும் செய்யாத ஒன்று, எந்த சிவப்பு சங்கியும் செய்யாத ஒன்று மாமனார் மாமியாருக்கு பணிவிடை செய்வது ஆம்பளை. அதையே நீ சொல்கிற சீர்திருத்தமாக சொல்கிற. இது இந்த எசப்பாட்டுன்னு ஒரு புஸ்தகத்தை பற்றி இந்த இதில் சொல்லுவான். ஒவ்வொருத்தன் உடல் இருக்கான் எசப்பாட்டு புஸ்தகத்தை படிச்சிக்கன்னு வைங்க, மண்டைக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, மூளைக்கும் அதுக்கும். முற்போக்குங்கிற பேரில் உடறி கொட்டியிருக்கிறான். அறிவியலுக்கு சம்மந்தம் இல்லாமல், லாஜிக்கும் இல்லாமல், விஞ்ஞானத்துக்கு மாத்தமாக பெண்களுக்கு உரிமை கொடுக்குறோங்கிற பேரில் உளறி கொட்டின புஸ்தகம். கண்டிப்பாக அந்த புஸ்தகத்தை படிங்கன்னு வேறு சொல்கிறான். அதான் இவனுக்கு நோய், இந்த நோய் வந்ததுக்கு காரணம் இந்த எசப்பாட்டை படிச்சு போட்டு தான் தம்பி என்ன இருக்கு, மூளை முருவி போய் உளருது.
எல்லாரும் இனிமேல் இனிமேல் திருமணம் செய்யக்கூடியவர்கள் அந்த பெண்ணை தாய் தந்தை விட்டு பிரிச்சு கொண்டு வந்து விடாதீர்கள். அவங்க தாய் தந்தையோட இருக்கட்டும். நீங்க போய் அங்க உட்கார்ந்து பெண்ணடிமை தனத்தை ஒழிக்கும் விதமாக பெண்ணை பெற்ற தாய் தந்தையர் நீங்கள் என்ன செய்யுங்க, சேவகம் செய்யுங்கள், அவங்கள பராமரியுங்கள். வீட்டில் உட்காந்து வேலைக்கு போகாமல் என்ன செய்யுங்க, பொண்டாட்டி மட்டும் வேலைக்கு அனுப்பிட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு அவங்களை பணிவிட செஞ்சுட்டீங்க என்ற ஒரு சித்தாந்தத்தை நீ சொல்றியா? அதை சொல்லலை, அதை சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன், அப்படி சொல்ல மாட்டேன். அல்லது உன்னுடைய கல்யாணம் பண்ண பெண்ணுடைய மனைவியுடைய தாய் தந்தையரை கொண்டாந்து உன் வீட்டில் கொண்டாந்து வச்சுக்கிறேன்னு அப்படின்னு சொல்றியா? அதான் அது அப்படின்னு தான் நான் கவனிக்க முடியும். உன் வீட்டில் எங்க என் வீட்டில் என் தாய் தந்தை இருக்கிற மாதிரி என் மனைவியுடைய தாய் தந்தையரும் என் வீட்டில் கொண்டா வச்சுக்கிறவன், நீ அப்படி வச்சிருக்கிறியா? உன்னை சேர்ந்த அந்த கருப்பு சங்கி பூரா அப்படிதான் வச்சிருக்கிறாங்களா? அதிகமாக வெளியில பணி உள்ளவர்கள் வந்து வீட்டில் உள்ளவங்களை கவனிக்க இயலாது. இது ஒரு சாதாரண ஒரு விஷயம். அப்ப வீட்டில் உள்ளவர்கள் யாரா இருக்கிறாங்க? பெண்கள் தான். அந்த கடினமான வேலைகள் கொடுக்காம சின்ன வேலையை பெரிய பயங்கரமான வேலை, டீ போட்டு காப்பி போட்டு கூட்டி பெருக்கி என்னமோ இமயமலையை பரட்டுற மாதிரி சொல்கிறான். ஒரு மூட்டை தூக்குறதுக்கு நிகராம நெஞ்சுற வேலையெல்லாம் பெண்கள் செய்கிறாங்க. பெண்கள் செய்கிற வேலையை பயங்கர பட்டியல் போகிறான். உங்கள்கிட்ட வேலையை செஞ்சுட்டு மாமனார் மாமியாரையும் கவனிக்கணுமா சொல்கிறிய? அப்படின்னா என்ன செய்யணே, அதுக்கு மாற்று சொல்லு. நீ முற்போக்காலம் தானே, முற்போக்காலன்னு என்ன செய்யணும், நீ வந்து இதை ரெண்டில் ஒன்று செய்யணும். நீ மாமியாரோடு போயிரு, இல்லாட்டி மாமியார் மாமியாரை கொண்டா நான் உன்னை வச்சிரு. இந்த வீடு அம்மாவோட வீடாக இருக்கு, அப்பாவோட வீடாக இருக்கு, அவங்க உடன்படாட்டி கொண்டாந்து உள்ள ஒன்று வச்சிட முடியாது. இது உலகம் பூரா வந்து இந்த பெண்ணுடைய பெற்றோர் என்ன செய்வாங்கன்னா அவளுக்கு ஒரு மருமக வருவா, அப்படித்தானே ஷேர் பண்ணிக்கிறோம். இது என்ன என்னமா பார்க்கணும்னு கேட்டா, குடும்பமாக ஒரு உறவாக ஒன்றில் ஒன்றாக இவன் பார்க்காம கணக்கு பார்க்குறான். ஆ கணக்கு எப்படி மாமியார் மாமியார் சேவை செய்கிறது? குடும்பம் உடாது. குடும்பமாக இருந்தால் என்ன செய்வோம், முடியாத அளவுக்கு சேவை செய்வோம், பிள்ளைக்கு சேவை செய்வோம். அப்போ பிள்ளைக்கு சேவை செய்கிறது கூட சொன்னாலும் சொல்லுவாங்க, ஏன் பிள்ளைகளுக்கு சேவை செய்வது தப்பினுடைய கடமையா? தன்னால் வளர்ந்து பிள்ளைன்னா சேவை செஞ்சு தான் நான் அவன் வளர்த்தானே ஆவனு. குடும்பத்தில் இயலாதவர்கள் இருப்பாங்க, இயலாத கவனிக்கிறது என்னுடைய வேலையா? எப்படி பெண்களை உண்டாக்குறாங்கன்னு பாருங்க. அன்பு அரவணைப்பில் இவன் எத்தனை விஷயத்தை வந்து இவன் சுமக்கிறான். கல்யாணத்தின் பெயரால் இந்த பெண்ணுடைய குடும்பத்துக்கு தேவை கஷ்ட நஷ்டங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை வந்து உதவி செய்கிறான். அவங்கள ஒருவனாக இருந்து அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துவதற்கு என்ன செய்யணும் அதெல்லாம் செய்யத்தான் செய்கிறான் எல்லாரும். அப்படியான ஒரு குடும்ப அமைப்புக்கு ஒட்டச்சு எரிகிற விதமாக முற்போக்குன்னு சொல்கிறான். முற்போக்குன்னு நீ சொன்னால் இப்படி செய்கிற ஒரு சதவீதம் ஏறாடி எடு, எல்லாம் அந்த கருப்பில் உள்ள அம்புட்டு பேருடைய கணக்கை கொண்டு வா. உனக்கு தெரிஞ்ச கருப்பு இருப்பாங்கல்ல, எல்லாரும் மாமியாருக்கு சேவை செய்கிறானான்னு சொல்லு. அல்ல எல்லார் வீட்லையும் வந்து இந்த மனைவிமார்கள் வந்து அவனுடைய தாய் தந்தையருக்கு வந்து சேவை செய்கிறாங்களா இல்லையா? இல்லைன்னு சொல்லு. அப்படி இல்லைன்னு நீ சொல்வாயானால் அப்போ என்ன செய்யணுங்கிற, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என்னுடைய தாய் தந்தை நான் என்ன செய்வது, என் மனைவிக்கு அந்த வேலையை கொடுக்கக்கூடாது. இவன் என்ன கணவன் மனைவியில் என்ன செய்கிறான்னா வெறுமனே இந்த படுக்கை மட்டும் நினைக்கிறான். கணவன் மனைவி அது கிடையாது, ஒன்றுக்குள் ஒன்று பின்னி பிணைஞ்சிருவாங்க. அவளுடைய நல்லது கிட்ட இவன் எடுத்துக்கிறான் என்ற அளவு இவனுக்கு எது ஏழுமோ அதை செய்யணும், அவளுக்கு எதுமோ அதை செய்யணும். ஆம்பளைக்கு என்ன ஏழை, பொருளாதார ரீதியாக கஷ்ட நஷ்டம், மாமனார் உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குன்னா இவன் சம்பாதிச்சது உனக்கு கொடுப்பான். உங்கள் அப்பானுக்கு தானே நீ கொடுன்னு சொல்ல மாட்டான், உதவி செய்வான். மாமியாருக்கு உடம்பு சரியாட்டி செய்வான். அங்கே இவளுக்கு மனைவியுடைய அக்கா தங்கச்சிக்கு அதை கல்யாணம் ஆகாமல் இருந்தால் அதுக்கு உதவி செய்வான். இவனால் என்றதை இவன் செய்வான், அவளால் என்றதை அவன் செய்வான். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்கள் தங்களுக்கு இயன்றதை செய்து கொண்டு குடும்ப அமைப்பாக இருப்பதை தப்புண்ணா இதுக்கு பேர் முற்போகா? அப்போ இது இப்படி இருந்தால் என்ன ஆகும் சமூகம் என்ன ஆகும்? நீ சொல்லக்கூடிய இந்த கருப்பு சங்கியின்படி எல்லாம் நடக்க ஆரம்பித்தான்னு சொன்னால்
பெற்றோர்கள் ஆம்பளைய பெத்த எல்லாரும் இங்க போனேன், முதியோர் எடுத்து தான் போகணும். இதான் உன்னுடைய போதனையா? இதுதான் பெரிய மாமனார் மாமியார கவனிக்க சொன்னாரா? ஆம்பளைக்கு பொம்பளைக்கு சொன்னார, ஆம்பளைக்கு சொன்னார் அப்படிங்கிறான். அப்ப நான் என்ன விளங்கினே, முதல் நம்ம உழைக்கிறேன்னு இவங்க இந்த முற்போக்கு இந்த பெண் அடிமை பேசுற எல்லாருமே மூளை அடக வச்சு பேசுறாங்க. வார்த்தை நல்லா இருக்கு, பெண் அடிமைத்தனம் அப்படிங்கிறது. அப்படியே பெண் அடிமைத்தனம் வந்து நீங்கள் எல்லாம் போராடி இன்னும் பெறவே இல்லை. நீங்கள் போராடி பெறாத விஷயங்களை ஒரு மதத்தின் பெயராலேயே பெற்றுத்தந்த ஒரே மார்க்கம் இஸ்லாம். எதை பற்றி பெண் அடிமைத்தனம்ங்கிற? மறுமணம் செய்வது வந்து எந்த மதத்திலையும் கிடையாது, ஆனால் செய்கிறாங்க. மதத்தை மீறி புரட்சி செஞ்சு வந்திருக்குது. இஸ்லாம் மார்க்கம் வந்து மதத்தின் பெயரால் அது கொடுத்துருக்குறது. எப்போ கொடுத்துருக்குது? உடன்கட்டை ஏற காலத்தில் 1400 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கிறது. பெண்ணின் சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது. பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது என்று சொல்லி இப்போ தான் சொத்துரிமை சட்டம் கலைஞர் கொண்டு வந்தார். 1400 வருஷத்துக்கு முன்னாடியே பெண்ணுக்கு என்ன இருக்குது? தகப்பன் சொத்தில் பெண்ணுக்கு பங்கு, கணவன் சொத்தில் பெண்ணுக்கு பங்கு, மகன் சொத்தில் கணவனுக்கு பங்கு, பெண்ணுக்கு பங்கு என்று பல வகையிலையும் பெண்களுக்கு சொத்துரிமையை, அறிவுபூர்வமான சொத்துரிமை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. இவர்கள் எதையெல்லாம் இன்றைக்கு வந்து கஷ்டப்பட்டு அறகுறையாக பெற்றிருக்கிறார்களோ அதையெல்லாம் எந்த ஒரு புரட்சியும் செய்யாமல் இஸ்லாம் நபிகள் நாயகம் என்ற மிக சிறந்த புரட்சியாளர் மூலமாக பெண்களுக்கு எல்லா உரிமைகளும் கருப்பு உடை போட்டு வெளியே வர முடியும். நீங்கள் பார்க்குறாங்க எவ்வளோ கண்ணியமாக இவ்வளோ உயர்வாக அந்த பெண்கள் நடத்தப்படுகிறார்கள், அவங்களுக்கு என்ன மாதிரியான உரிமைகள்லாம் இருக்கிறது என்பதை முஸ்லீம்களோட பழைய பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்போ பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கின உரிமையை வந்து எவனும் கொடுக்காத உரிமையை வழங்கியிருக்கிறோம் என்பதை விலைக்கு ஒரு 10 வீடியோ போட்டிருக்கிறோம். அதனால் அதில் அந்த பேஜில் போட்டு விடுறோம். அதான் அதை நீங்கள் பாருங்கள். அதில் எல்லாம் அது இதிலே விளக்கினா டைம் ஆயிரும். அவ்வளோ நீ என்னென்ன குற்றச்சாச்சுரிய தலாக்கு ஜீவன அம்சம் எல்லாம் இதெல்லாம் பிற்போக்கு தரணும்னு சொல்லியோ, அது எல்லாத்துக்கும் அற்புதமான முறையில் பதில் சொல்லியிருக்கிறோம். அதை வச்சுக்க. அதுபோக நான் கேட்குறேன், ஆணும் பெண்ணு ரெண்டு பேர் தனித்தனி தானே இருக்குது. பெண் அடிமைத்தனம் கூடாதுங்கிற, அடிமைத்தனம் அடிமைத்தனம் வார்த்தையை பயன்படுத்துகிற, அவர்களுக்கு இயன்றதை அவர்கள் செய்வதும் இவனுக்கு இயன்றது இவன் செய்வதும் அடிமைத்தனமா? இல்லை ரெண்டு பேரும் ஒரே மாதிரி செஞ்சால் தான் அடிமைத்தனம் இல்லைங்கிறியா? வீட்டில் வந்து ரெண்டு பிள்ளைங்க இருக்குது, ஒரு பையன் நோஞ்சானா இருக்கிறான், ஒரு பையன் திரகாத்திரமாக இருக்கிறான். நோஞ்சானான பையனுக்கு வந்து அவனுக்கு தகுந்த வேலையை கொடுப்பாங்க, திடகாத்திரமான உள்ள பையனுக்கு வந்து நீ போய் திடகாத்திரமான வேலையை பண்ணுறான்னு சொல்லுவாங்க. இப்படி சொன்னதுனால அடிமைத்தனம் டாவமா? இது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறோம் டாவமா? அவர் அவருடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பணிகளை கொடுத்தால் அது அவங்களுக்கு செய்கிற நன்மைன்னு நினைக்காம பெண் அடிமைத்தனம்ங்கிறான். இது எப்படி பெண் அடிமைத்தனம்டா என்ன அர்த்தம்? என்ன அடிமைத்தனம்? விலங்கு போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்களா? உனக்கு சொத்தில் பங்கு இல்லைங்கிறாங்களா? நீ கல்யாணம் பண்ணுற உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்களா? இல்லை என்ன பெண் அடிமைத்தனம் பண்ணிட்டாங்க? சிந்திச்சு பார்க்கணும். இன்னும் சொல்ல போனால் முதல்ல விஞ்ஞான ரீதியாக உடற்கூறு ரீதியாக சிந்திச்சுப்பார். பெண்கள் ஆண்கள் ரெண்டு படைப்பு இருக்கிறாங்க. அந்த பாலியல் சம்பந்தப்பட்டது மட்டும்தான் வேறுபாடாக இருக்குதா? வேறு வேறுபாடும் வைக்கப்பட்டிருக்குதான். பாலியல் வேறுபாடு இருக்க போய் தான் ஆண் பெண்ணாக இருக்கிறாங்க. அதை மட்டும் வைத்து விட்டு எல்லாத்துலேயும் சமமாக இறைவன் படைத்திருக்கிறானா? சில விஷயங்கள் பெண்களுடைய பெண்கள் தன்மை மேலோங்கிற மாதிரி இறைவன் படைத்திருக்கிறான். ஓங்கருத்துப்படி இயற்கை படைத்திருக்கிறது. சில விஷயங்கள் ஆண்களுடைய தன்மை மேலோங்கிற மாதிரி சில விஷயங்கள் ஆண் உடலில் படைக்கப்பட்டிருக்கிறது. இவனுக்கு என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த வேலை இவனுக்கு கொடுத்து, அவளுக்கு என்ன இருக்கிறதோ அதுக்கு தகுந்த அவளுக்கு கொடுத்தா நீங்கள் இப்போ அடிமைத்தனம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது மடமையா இல்லையா? இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு சிவப்பணுக்கள் வந்து தேவை. சிவப்பணு மனிதன்கிற முறையில் உள்ள தேவை தானே? அது தேவை. அப்போ ஆண்களுக்கு இருக்கிற சிவப்பணுவை விட பெண்களுக்கு 20% குறைவாக இருக்குது. ஏன்? ஆண்களுக்கு சிவப்பணு அதிகமாக இருக்கிறது. ஆண்களுக்கு இருக்கும் அளவை விட பெண்களுக்கு என்ன இருக்கிறது? 20% கம்மியாக இருக்கிறது. அவங்களுடைய அதனால தான் அது கூட்ட நெரிசல் அது மாதிரி இடங்கள்லாம் மூச்சு அவங்களுக்கு ஏற்படும், ஆக்சிஜன் பத்தாது. இதனால் என்னவாயிறேன், நுரையீரல் கூட 30% கம்மி. நுரையீரல் வந்து இவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கூட பெருசாக தான் இருக்கும், 30% கம்மி, 1/3 கம்மி. ஆண்களோட நுரையீரலை விட, நுரையீரல் தானே அதை பம்ப் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கு, அந்த நுரையீரலை விட பெண்களுடைய நுரையீரல் வந்து 1/3 குறைவாக இருக்கிறது. அப்படி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த உடல் அமைஞ்சிருக்கு. 1/3 குறைவாக இருக்குது, இரத்த அணுக்களும் கம்மியாக இருக்கிறது, அதனால் ஆக்சிஜன் என்னவாக இருக்குது? குறைவாக அவங்களுக்கு இருக்குது.
ஆக்சிஜன் போதாது, ஆக்சிஜன் இல்லைன்னு சொன்னால் மயக்கம் வரும். அப்போ அந்த மாதிரியான அதிக நெரிசல் கூட்டங்கள் அதெல்லாம் இப்போ பெண்களை தள்ளி விட்டு எங்களை மாதிரி நீனு போய் கடை அப்படின்னு சொல்வது நல்லதா, உன் உடலுக்கு சரியாக வராதுமா, நீ இந்த இதெல்லாம் உனக்கு சூட் ஆகாது, இதான் உனக்கு நன்மை அப்படின்னு சொல்வது எப்போ நடைமைத்தனமா? அதே மாதிரி வந்து இப்போ ஹார்ட்டு இதயம் துடிக்கிறது இருக்குல்ல, இந்த இதய மனுஷன் தான் ரெண்டு பேரும், ரெண்டு பேரும் மனுஷன். இதய துடிப்பில் ஆண்களுக்கு வந்து நிமிடத்திற்கு வந்து 80 துடிப்பு துடிக்கிறது, பெண்களுக்கு 72. ஏன் கம்மியாக இருக்கு? துடிப்பு மனுஷன் தானே, ஒரே மாதிரி துடிக்க வேண்டியதானே. ஹார்ட்டுடைய இதய துடிப்பு எடுத்துக்கொண்டாலும் கூட சாதாரண பிரஷர் பார்க்கும்போது கூட ஆணுக்கு ஒரு கணக்கு பெண்ணுக்கு ஒரு கணக்கு வச்சுருக்கிறாங்க. அந்த இதய துடிப்புன்னு என்ன அர்த்தம்? அதனுடைய ஒர்க்கு குறைவு தான் அர்த்தம். உடல் வந்து இவனுக்கு செய்கிற மாதிரி அது இல்லை, இவன் செய்கிற அனைத்தையும் அவங்களுக்கு செய்ய இயலாது அப்படிங்கிறது அது வழங்குதா இல்லையா? மூளையோட அளவு கூட என்னவா இருக்குது? இவனுக்கு 87.4 அங்குலம் கியூபுக்கு அளவு இருந்துச்சுன்னு சொன்னால் 76.8, அதில் ஒரு 1/8 கம்மி, மூளை சைஸில் கம்மி. மூளை எடை 1400 கிராம் சராசரி ஒரு ஆணுக்கு இருந்தால் இவங்களுக்கு 1200 கிராம் இருக்கும். அப்போ அது மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட நியூரான்கள் 1400 கோடி இருக்குது ஆம்பளைக்கு, பொம்பளைக்கு வந்து அதை விட 200-300 கம்மியாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் குறைவாக இருக்கும் பொழுது அதிகமாக அதெல்லாம் இருக்கக்கூடியவன் எப்படி செயல்படுவானோ அதே வேலையை நீனு செய்யின்ற அவன் தலையில் சுமத்துறது நல்லதா? உன்னுடைய இதுக்கு இது சூட் ஆகாது, நீ உன்னுடைய பலவீனமாக இருக்கிற, அதை உணர்ந்து கொண்டு அவங்களோட பலவீனத்தை புரிந்து கொண்டு அன்பு செலுத்துவது வந்து அடிமைத்தனமா? எதுக்காக பெண்களுக்கு இந்த பெண்கள் நீனு போய் எங்களை மாதிரி ஆடு மாடுமா மூட்டை லாரியில் போய் லோடு இறக்கிட்டு வான்னு சொல்ல முடியுமா? பெண்ணை போய் இறக்கிட்டு வந்து உழைச்சி போடணும் சொல்ல முடியுமா? சில பெண்கள் போகிறாங்க, இந்த குடிகாரனாக இருக்கிறதுனால கவனிப்பார்க்கிறதுனால போகிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த வேலைகள் வந்து பொருத்தமாகாது, கஷ்டப்படுவாங்க. வெளியில் போய் சம்பாதித்தல் என்பது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி வந்து ஆண்களுக்கு வந்து இந்த ஆண்ட்ரோஜன்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கிறதுனால இவனுக்கு இயற்கையான கரகரப்பான குரல் தாடி மீசை வர்ற மாதிரி ஒரு முரட்டுத்தனம் இருக்குல்ல, அந்த முரட்டுத்தனமாக சில செய்ய வேண்டியிருக்கு. வெளி உலகத்துக்கு போகும் பொழுது அந்த முரட்டுத்தனமாக அந்த அடிக்கிற கையில் இருந்து அடிக்க போகிறது, நம்மளை சீண்டு நாண்டா என்ன செஞ்சது, அது மாதிரி அதெல்லாம் செய்கிறதுக்கு ஆம்பளைட்டு அந்த தன்மை இருக்கிறது. பெண்கள்கிட்ட வந்து ஈஸ்ட்ரோஜன்கிற அந்த ஹார்மோன் என்ன செய்யணும்னு கேட்டால் எல்லாத்தையும் மென்மையாக்கிறோம், உடலை மென்மையாக்கிறேன். பஞ்சு மாதிரி இருக்கா இல்லையா பெண்களோட உடல், ஆண்களும் கரடு முரடாக இருக்குது. அவங்க எது மென்மையாக இருந்தால் என்ன, மென்மையான உடலை கொண்டவங்க வந்து வன்மையான உடல் கொண்டவன் செய்கிற வேலையை செய்ய முடியாது, திணிச்சா அது கஷ்டமாக தான் இருக்கும். அது அதனால தான் குரலில் மென்மையாக இருக்கிறது, எல்லாமே மென்மையாக இருக்கிறாங்கல்ல. அது மாதிரி வந்து கால்சியம் மனிதனுக்கு எவ்வளோ தேவை, இந்த கால்சியம் வந்து எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஒரு ஆம்பளைக்கு, ஒரு ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எல்லா நாட்களுமே ஒரே அவனுடைய உணவை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியாக சீராக இருந்து கொண்டு இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதவிடாய் வந்த நேரங்களில் கால்சியம் குறைஞ்சிரும். கால்சியம் குறைஞ்சால் உடல் பலவீனப்படும். பலவீனப்படும் பொழுது அவங்க வெளியில் போய் கடுமையான வேலைகள் செஞ்சாங்கன்னு வைங்க, அவங்கள டயர்டாகும், சத்து குறைஞ்சிருது, அவங்களுக்கு டயர்டாகி போயிடும். கருவுற்ற காலங்களில் கால்சியம் கம்மியாக போயிடும். பிரசவிச்சாங்கன்னா அப்போ என்ன செஞ்சிடறேன், அவங்களுக்கு கால்சியம் கம்மியாக போயிடும். அப்போ கால்சியம் குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னால், கால்சியம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இவன் செய்கிறதான் அவளும் செய்யணுன்றா அது வந்து இது அடிமைத்தனமாது, அப்படி சொன்னால் அது நேர்மையாது. அதனால் அன்பு, அது அன்பு, அன்பும் அக்கறைக்காக சிலதை செய்யும் பொழுது அது அடிமைத்தனம்னு அந்த பெண்களுக்கு போதனை செய்கிறாங்க. நீ தான் போதனை பண்ணிட்டு இருக்கிற, கொஞ்சம் சின்ன உன்னை மாதிரி 10 பேர் பொம்பளையில இந்த வெளியில் வர்ற பொம்பளையில விரும்புவாங்க, எல்லா பெண்களும் நீ சொல்கிற மாதிரி விரும்புகிறாங்களா? பெண்ணடிமைத்தனம் நினைக்கிறாங்களா யாராச்சும்? இவ் நம்ம அமைப்புக்கு இதுதான் நல்லது, இந்த செட்டப் தான் நல்லது, நம்ம ஒரு அது ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து மூளையில் அந்த சாம்பல் பொருள் வந்து அப்படி கொஞ்சம் ஒரு இருக்கும் போல இருக்கு, அதனால உன்னில் தான் அவனுக்கு சீராக கவனம் செலுத்திக்கிட்டே இருப்பான். பெண்களுக்கு வந்து இந்த ஒயிட் மேட்டருங்கிற ஒரு வெள்ளை பொருள் அதிகமாக இருக்கும் மூலையில், அவங்க பல பக்கம் கவனத்தை வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பார்கள். இது வந்து வீட்டில் உட்காந்து பிள்ளை அழுவும், அடுப்பில் சோத்தை போட்டிருப்போம், அதை போட்டிருப்போம், இதை போட்டுருவோம், எல்லாத்தையும் கவனிச்சிருவாங்க. ஆம்பளை என்ன செய்வான், ஆம்பளை உன்னை சமைக்க விட்டியேன்னு வைங்க, அடுப்பில் போட்டுருவோம், குழந்தை அழுகிறவங்க கவனிக்க மாட்டான், அதிலே தான் நிற்பான், அதை பார்த்து அதை தான் நிற்பான், பிள்ளைய தூக்கணும் இதிலே நிற்பான், பலதுலையும் கவனம் செலுத்த முடியாது, மூளை அப்படி இருக்குது. ஆண்களுடைய மூளை வந்து ஒரு நேரத்தில் பலதில் கவனம் செலுத்தணும், அது வீட்டு நிர்வாகத்துக்கு. வெளி விஷயம் வேலைக்கு வந்து ஒன்றில் கவனம் செலுத்தணும்,
ஒரு ஒரு லாரி மூட்டையிலோட இறக்கி வைன்னு சொன்னால் அவன் அதுலேயே தான் நிற்கணுமே தவிர சரசன் இறக்கிட்டு போகணுமே தவிர இல்லாட்டி பணியில் குறை வந்துடும். பெண்களை பொறுத்தவரை என்ன செய்வாங்க, அடுப்பில் சோத்த போட்டிருப்பாங்க, அதையும் கவனிப்பாங்க, வாஷிங் மிஷினில் அதுவும் கவனிப்பாங்க, அது பைப்பை திறந்து விட்ருப்பாங்க, அதையும் அது எல்லாத்தையும் கவனிப்பாங்க, எது எது எப்போ முடியும்னு சொல்லி குழந்தாலும் அதையும் கவனிப்பாங்க. மாமியாருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அது செய்யணும், இது செய்யணும்னு ஒரு 20 விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அவங்க மூளை அமைப்பில் ஒயிட் மேட்டருங்கிற ஒன்று இருக்க போய் இதெல்லாத்தையும் பார்க்குறாங்க. இதை போய் ஒரு ஆம்பளை செய்ய சொன்னீங்கன்னு சொன்னால் அவன் சோதாக்குனாண்ட மற்ற எல்லாம் செய்ய முடியாது, ஒரு நேரத்தில் யார்கிட்ட செய்ய முடியாது. அப்போ அப்போ இயற்கையாக எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னா பலதில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தன்மை பெண்களுக்கு இருக்கிறது. இவனுக்கு சுட்டு போட்டாலும் வராதுன்னு இப்படி அடிமைத்தனமாகும், இவனுக்கு வராத நீ வந்தது நீ சுமத்தினு சொன்னால் இவனுடைய உடற்கூறு அமைப்பு இவனால் செய்ய முடியாது, எல்லாம் கருவி போயிடுறேன். வாஷிங் மிஷினை பார்த்துருக்கோம், அடுப்பில் எல்லாம் கருவி போயிடுறேன். ஏன்னு கேட்டால் வேணும்னு செய்கிறது இல்லை, அவனுக்கு உன்னோட தான் ஈடுபாடு இருக்கும். சுற்றி நாலா பக்கம் கவனிக்கிற ஒரு தன்மை மூளையாக இறைவன் எப்படி இறைவன் கடவுள் எப்படி படைச்சிருக்கான்னு பாருங்கள். அப்போ இதை வந்து இவனை கொண்டே வீட்டில் உட்காந்துட்டு பண்ண சொன்னீங்கன்னு சொன்னால் எது என்ன நாசமாயிடும், பிள்ளையும் வளர்க்க மாட்டான், சாப்பாடு ஒழுங்காக இருக்காது, ஒரு நேரத்தில் பலதையும் போட்டு எல்லாத்தையும் நாசமாகிட்டு போயிடுவாங்கிற மாதிரி இது இருக்குன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அதை சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து சொரோட்டான்கிற ஒரு சுரப்பு பெண்களுக்கு ஆண்களை விட ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ கம்மியாக இருந்தால் என்ன செய்யணும்னு சொன்னால் டென்ஷன் மன அழுத்தங்கள் வரும், ஒரு அதிர்ச்சியினால் பாதிப்பு அவங்களுக்கு ஒரு அதிகமாக இருக்கும். அதிர்ச்சி மன அழுத்தம் வந்து சின்ன வயசு தாங்க மனசு போட்டு அடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, இவன் பாட்டு உதவி விட்டு போயிடும் ஆம்பளையை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த மாதிரியான மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு வந்து மேலும் மன அழுத்தத்தை கொடுக்காத வகையில் நினைத்த நேரத்தில் ஓய்வெடுக்கக்கூடிய வகையில் எவனுக்கா அடிமைப்பட்டு போய் இருந்து அவன் சொல்றதை கேட்கணும் நிலையில் இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருந்து அவங்க செயல்பட்டால்தான் அவங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஏதோ காசு வருதுங்கிற ஒரு கணக்கை வைத்துக்கொண்டு பெண்களை ஏமாற்றி அவங்களை உழைக்க வச்சு கஷ்டமான விலையை சுமத்தி சம்பாதிச்சு அதன் மூலம் சொகுசாக நினைக்கிறதுக்கு அதான் அடிமைத்தனம், அதான் பெண் அடிமைத்தனம். பெண்ணுக்கு இயலாத ஒன்றை தலையில் சுமத்தி விட்டு அதை செய்யும் சொல்வது அடிமைத்தனம், அதை சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி கோபத்தை கட்டுப்படுத்துறது வந்து மூளை பகுதியில் பெண்களுக்கு அதிகமாக அந்த அம்சத்தை கடவுள் படைச்சிருக்காரு. அப்போ அந்த அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடிய தன்மை இதனால் பெண்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இவன் முழுத்தான் கையை நீக்கிட்டுவான், இதுக்கான முரட்டத்தனமாக போவான். இப்படியான ஒருத்தன் வந்து வெளி நிர்வாகத்துக்கு சரியாக வருவானே தவிர உள்நிர்வாகம் சரியாக வரமாட்டான். இதெல்லாம் கவனிக்கணும். அதே மாதிரி உடல் அமைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தலை சின்னதாக இருக்கும், தண்டு வடம் சின்னதாக இருக்கும், கால் கூட சின்னதாக இருக்கும். கொழுப்பு எடுத்துக்கிறங்க, உடம்புல கொழுப்பு கொழுப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்களுக்கு வந்து அவங்க மொத்த எடையில் ஒரு 15% 18% வரைக்கும் கொழுப்பு இருக்கும் மொத்தத்தில். மொத்த உடம்புல அவங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னா நினச்சிங்க 18% அதிகபட்சமாக இருக்கும். பெண்களுக்கு வந்து 25% 28% கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்கும். பெண்களுக்கு கொழுப்பு அதிகம், அந்த கொழுப்பு அதிகமாக இருக்க போய் தான் தொடை அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஒரு அவங்கள அழகுக்காண்டி ஆகிடுது. அந்த கொழுப்பும் இறைவன் படைச்சிருக்கான். தோலுக்கு கீழே கூட பெண்களுக்கு கொழுப்பு இருக்கும், ஆண்களுக்கு இருக்காது. குளிர் அவங்களுக்கு தாங்க முடியும், அவனுக்கு குளிர் தாங்க முடியாது, நடுங்குவான் ஆம்பளைக்கு. ஏன்னு கேட்டால் அந்த அமைப்பு அப்படி படைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா அமைப்பையும் நீங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அது சொன்ன போனால் இன்னும் சொல்ல போனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக செய்ய முடியாது வேலைகளை, ரொம்ப நேரம் செய்வாங்க. ஒரு கத்திரிக்காய் நறுக்கிறதா இருந்தால் இப்படின்னு இருப்பாங்க, இவன் ஒரு மூட்டை கத்திரி கொடுத்து நறுக்கிடுவான். ஆம்பளை நறுக்கிற பார்த்துருக்கீங்களா சமையல் கூட்டத்தில், ஆம்பளை என்ன செய்வான், இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் டயர்டாகாமல் 2 மணி நேரம் கூட உட்காந்துக்கிட்டு கத்திரிக்காய் நறுக்கிட்டு கீரை ஆஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏலம், இவனுக்கு அவ்வளோ நேரம் உட்கார முடியாது. இவன் என்ன செய்வான், எடுப்பிட்டு வழிபட்டுருவான். அப்போ விரைந்து எல்லாத்தையும் செய்யணுங்கிற ஒரு தன்மை வந்து அது வந்து வித்தியாசம் இருக்குது, இவளுக்கு வித்தியாசம். அப்போ இவளுக்கு இவளுடைய தன்மை இப்படி இருக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரியான ஊருக்கு தானே பிரிக்கணும். யார் யாருக்கு என்னென்ன தகுதி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை தானே பிரிக்கணும். அது மாதிரி பல விஷயங்கள் என்ன இருக்குது. அது போக என்ன செய்யறேன்னு கேட்டால் இந்த பெண்களை வந்து உரிமைங்கிற பேரில் அழகாக சுதந்திரமாக சந்தோஷமாக அவங்க உடல் சக்திக்கு எது ஏண்டதோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற பெண்களை வந்து ஊர் சுத்த வைக்கிறேன், வெளியே போய் சம்பாதிக்க வைக்கிறேன், பொருளாதார சுதந்திரத்தை கொடுக்குறோம் என்று நீங்கள் சொல்வதன் மூலமாக அவங்கள நீ அடிமையாக்குறீங்க என்பது தான் ஆய்வு, விஞ்ஞான ஆய்வில் இருந்து தெரிய வருகிறது. இங்கிலாந்தில் உள்ள எஸ்எக்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்கிறாங்க, வேலைக்கு செல்கிற பெண்களில் 18% பேர் வந்து அதிக மன அழுத்தத்துக்கு ஆகுறாங்க. வேலைக்கு செல்கிற பெண்களில் 100 பேர் வேலைக்கு போனாங்கன்னா 18% பேர் மன அழுத்தம். அதுலேயும் குழந்தை பெற்றவர்களாக இருந்தார்கள் சொன்னால் 40% பேருக்கு மன அழுத்தம், டென்ஷன். ஏன் மன அழுத்தம்,
இயற்கையாகவே அவங்க குழந்தையை பெற்ற பிறகு அவங்க உள்ளமெல்லாம் குழந்தை மீது இருக்கும். அந்த குழந்தை என்ன ஆச்சு கவனிக்கணுமே, அதை அங்கே வச்சுக்கிட்டே இங்கே உட்காரும்போது என்ன ஒன்று கேட்டால் அவங்களுக்கு மன அழுத்தம் கூடி கூடி அது பெரிய உடலை பாதிக்கக்கூடியதாக போயிடும். குழந்தை அவங்க பெத்த குழந்தை நம்ம ஆம்பளை வந்து பேரலை வயிற்றில் சுமந்து பெறவில்லை, அது ஒரு காரணமாக இருந்திருக்கிறோம். பெண்கள் வந்து அவங்க வயிற்றில் சுமந்து பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு அவங்களுக்குமான ஒரு கனெக்ஷன் இயற்கையாகவே இருக்கிறது. இரவில் அந்த குழந்தை அடித்து போட்டால் கூட எந்திரிக்காத அளவுக்கு தூங்கக்கூடிய ஒரு பெண்மணி குழந்தை டக்குன்னு முடிச்சிருவான். அந்த குழந்தைகளுக்கும் அவளுக்கும் பற்றியில் ஒரு விதமான நம்ப முடியாத ஒரு கனெக்ஷன் வேறு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பால் பால் ஊட்டக்கூடிய ஒரு தாயாக இருந்தால் அவள் வந்து இப்போ குழந்தையை விட்டுட்டு போய் அங்கே ஆஃபீஸ் வேலைக்கு போயிடுறான். 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு குழந்தைக்கு பால் கொடுக்கணும், 8 மணி நேரம் பால் சுரக்கும், கொடுக்க முடியாது. அப்போ என்ன செய்கிறது, அப்போ அந்த பால் சுரக்கிற வேதனை ஒரு பக்கம், உடல் ரீதியான உபாதை ஒரு பக்கம், அந்த குழந்தை என்ன ஆகுமோங்கிற ஒரு ஒரு நிலைமை ஒரு பக்கம், அந்த பால் வீட்டில் மறந்துன பிறகு கூட அந்த குழந்தைய கொண்டு எங்கேயாவது ஹோமில் எங்கேயாவது தள்ளி விட்டு வர்றது. அவன் என்ன செஞ்சான் தெரியலையே, என்ன சேட்டை பண்ணான் என் பிள்ளை என்னாச்சும் தெரியலையே, அதிலேயே கவனம் செலுத்தி கொண்டு இதுலேயும் இருப்பது என்பது இது வந்து அவங்களுக்கு உரிமையாக இது ஆய்வது அடிமைத்தனமாக இது கொடுமையாக சிந்திச்சு பாருங்க, அது மாதிரி இருக்குது. அப்போ 6000 அதிகமான பெண்கள்ட்ட இந்த ஆய்வு நடத்துகிறாங்க, இங்கிலாந்தில் நடத்தி தான். 40% பெண்கள் மன அழுத்தத்துக்கு 6000 பேரில் 2400 பேர் 6000 பெண்கள்ட்ட ஆய்வு செஞ்ச வகையில் 2400 பெண்கள் வந்து மன அழுத்தம் அதிகமான அதிகத்திற்கு உள்ளாகுறாங்க என்பதை என்ன செய்கிறாங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இப்போ சென்னை கமிஷனர் கூட சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆட்சியில் நினைஞ்சாங்க இப்போ வேலைக்கு போகிற பெண்கள் பிரச்சனை ரொம்ப பிரச்சனையாக இடிக்கிறாங்க கொடுறாங்கன்னு பஞ்சாயத்து வந்த பிறகு கூப்பிட்டு பெண்களெல்லாம் அழைத்து வேலைக்கும் செல்லும் பெண்களோட ஒரு சந்திப்பு நடத்தினார். அப்போ எல்லா பெண்களும் என்ன செஞ்சாங்க, இடிமன்னர்கள் தொல்லை எங்களுக்கு தாங்க முடியலை புகார் கொடுத்தாங்க. மேலும் அதிகாரிகளாலும் சக ஊழியர்களாலும் நாங்கள் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகப்படுகிறோம், மன நொந்து தான் போயிட்டு இருக்கிறாங்க, நல்லா வளைக்கிறணும், வேற வழி இல்லை. இந்த புருஷங்காரன் அந்த குடும்பத்தாரும் இந்த காசுக்காக வேண்டி இந்த பெண்ணை வேலைக்கு போய் கஷ்டப்படுத்தி அவளுடைய இயல்புக்கும் அவள் சக்திக்கும் அப்பாற்பட்ட இங்கேயும் வேலை டபுள் சுமை இரட்டை சுமை கொடுத்து அனுப்புன காரணத்தினால நாங்கள் மேலதிகாரிகளாலும் நாங்கள் வெறுத்து போய் பாலியல் சீண்டலுக்கு ஆளாகிறோம். சக ஊழியர்கள் நாம்பளையாக இருந்தான்னு வைங்க அவங்கள டைப்பாக தான் பார்க்குறான், அது விரும்புகிறவங்களுக்கு விருப்பமானதாக இருக்கு, அதிகமானவர் விரும்ப மாட்டாங்க. அப்போ சக ஊழியர்களாலும் தொல்லைக்கு உள்ளாக்கப்படுற ஒரு காட்சியை பார்க்குறோம். அது இதெல்லாம் எப்படி வருது, அப்போ பிள்ளைகள் அன்புக்கு ஏங்குறது தருதலையெல்லாம் வளர்றது. அது போக என்ன செய்யுதுன்னு கேட்டால் மேலதிகாரி தொல்லை அது போக அவ பேர் வேற மினுக்கிட்டு போகிறவர் வேறு வர அவன் பேசுகிறேன் பேசுகிறான் இப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த பெண்ணுடைய தன்மானம் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கும் இதெல்லாம் ஒரு காரணமாக அமைகிறத இது வந்து விடுதலை. இதுக்கு பேர் இதான் விடுதலையா, அது இரவு ஷிஃப்ட் வேலை என்று போட்டு பெண்களை போட்டு என்ன செய்கிறாங்க, இன்னும் பாலியலுக்கு தூண்டுறாங்க. ஐடியிலலாம் என்ன செய்கிறாங்கன்னா காண்டம் கொடுத்து விட்டுறாங்க, ஆண் பெண் இருக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக காண்டத்தை யூஸ் பண்ணுங்கிறாங்க. இவங்களே அந்த விபச்சாரத்தை வந்து கருவுறாத வகையில் பார்த்து கொள்ளுங்கள்னு சொல்லி நிறுவனங்களே அதை செய்கிற ஒரு காட்சியெல்லாம் பார்க்குறோம். அது போக ஒரு நிறுவனத்தின் பார்வையில் எடுத்துக்கிட்டிருக்கேன்னு சொன்னால் ஒரு ஆம்பளை வேலைக்கு வச்சோம்னு சொன்னால் அவன் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருப்பான், ரொம்பளைக்கு இங்கே வேலையை வச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன அவங்களுக்கு தேவையற்ற சுமையை கொடுக்குறீங்க. ஆணும் பண்ண சமம் தானே, சமம்ன்றா அதே மாதிரி நின்று சமாளிக்க வேண்டியதானே. எங்களுக்கு பிரசவ காலத்துக்கு 6 மாதம் விடுமுறை வேணும், பால் ஊற்றுற காலத்துக்கு விடுமுறை வேணும் சம்பளத்தோட. அந்த நிறுவனம் என்ன ஒரு அரசாங்கத்தில் ஒன்றா கொடுத்துட்டு போயிடுவான், தனியார் நிறுவனத்தில் சம்பளம் இல்லாமல் வேலை இல்லாமல் சம்பளம் கொடுத்தா நஷ்டப்பட மாட்டானா, 100 ஆம்பளை வச்சுக்கணும், 100 பொம்பளை வச்சான் வைங்களா பாதி வேலை தான் நடக்கும், 100 பொம்பளைக்கு 200 பொம்பளை போட்டால் தான் 100 பொம்பளை வேலை நடக்க முடியும் வருமே. இதெல்லாம் ஒரு நல்லதாக ஏன் அந்த நிலைமை ஏற்படுது, பால் ஊற்ற நேரத்திலையும் பிறகு கர்ப்பத்தை சுமந்திருக்கிற நேரத்திலையும் எங்களுக்கு ஓய்வு வேண்டும் என்று ஏன் அவங்க கேட்குறாங்க, ஏன் அரசாங்கம் கொடுக்கறது, ஏன் நிறுவனங்கள்லாம் கொடுக்க சொல்கிறாங்க, ஏழலைன்னு அர்த்தம். ஏழாவது என் சுமத்துறீங்க உங்களுக்கே தெரியுதுல்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றான்னு தெரியுதுல, வேலைக்கு வரவன் ஜாலியமாக நினச்சி வழங்காமல் செல்வர் வர்றாங்க. ஆனால் அதை உண்மையில் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் அவங்க தங்களுக்கு தாங்களே தண்டனை கொடுத்து கொடுக்குறார்கள், தங்களை தாங்களே வேதனைப்படுத்தி கொடுக்குறார்கள். எதுக்கு இது கண்ணியம் கிடையாது உரிமை கிடையாது, அவங்க சுதந்திரம் சுதந்திரம் என்று சொன்னால் வெளியே சுற்றுறது பேர் சுதந்திரம் கிடையாது. எத்தனை இழக்கிறாங்க, அவங்க உடல் தாங்க முடியாத எத்தனை வழிகளையும் சுமைகளை சுமக்கிறார்கள், அதெல்லாம் வருகிறது. இன்னும் சொல்ல போனால் அதாவது சில இடங்களில் என்னதுன்னா பெண்களை வச்சு ரிசப்ஷனில் பொம்பளை கொண்டு வேணும்னு போடுவாங்க,
அதுக்கு என்ன தகுதி, நல்லா இருக்கிற மாதிரி வர்றவங்க உள்ள நுழைஞ்சிடணும் கடைக்கு. அது மாதிரிலாம் இதை பெண்களை போக பொருளாக்குறியா இல்லையா, பெண்களை வேலைக்கு எடுக்கிறவங்க ஆஃபீஸ் வேலைக்கு எடுக்கிறோம் தனியாக இருப்பான், இந்த ரிசப்ஷனிஸ்ட் வேலை, விமான பணிப்பெண் வேலை, இதெல்லாம் ஆம்பளையை கவர்ச்சி பண்ணுவதற்காக வேண்டி ஒரு பொண்ணை போக பொருளாக நிப்பாட்டுறானே, இந்த ஆம்பளையை கூட பார்ப்போம், பொம்புளையை கொண்டு உட்கார வச்சா தான் அது அழகான பெண்ணாக இருந்தால் தான் வருவாங்கன்னு கணக்கு பண்ணி தேர்ந்தெடுக்கிறாங்கள. இது வந்து பெண்ணை போக பொருளாக்குமா, சிந்திக்க மாட்டீங்களா? அந்த இடத்துல ஆம்பளை வச்சா என்ன, பெண்ணை வைக்கிற இடத்துல கரெக்டாக பெண்ணை வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்வை மூலம் உரசுறது, வார்த்தைகள் மூலம் உரசுறது, இடிப்பதன் மூலம் கண்ட இடங்களில் கையை வைக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான பெண்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படுறாங்கன்னு சொல்லி பெண்ணுரிமை போராளிகளுடைய பத்திரிகையில் இப்படி எழுதி வச்சுக்கிறாங்க. அதேமாதிரி வேலைக்கு செல்லும் பெண்களில் 17% பெண்கள் வெளிப்படையான நேரடியான பாலியல் தொந்தரவுக்கு ஆளாவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 17 100 பேர் வேலைக்கு போனாங்கன்னு சொன்னால் 17 பேர் பாலியல் தொல்லைக்கு ஆளாகப்படுறாங்க. அப்போ டேஞ்சரான ஒரு இடத்துக்கு நம்ம தள்ளுறோமே, அந்த பாலியல் தொல்லைக்கு ஆளாகாமல் இருக்குன்னு என்ன செஞ்சாய், அதுதான் நடக்கும் என்றால் அவங்க வெளிப்படையாக சொன்னதுனால 17% நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அது நடந்த என்ன செய்வாங்க, வேலைக்கு சகிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. அதையெல்லாம் சேர்த்தின்னு 50% வரும். அப்போ அந்த மாதிரி வந்து கொடுமையாக போயிட்டுருக்குறாங்கள பாருங்க. அப்போ இதெல்லாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், பெண்கள் உடல் அமைப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, மூளை அமைப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, அவர்களுடைய கவன ஈர்ப்பு ஒரு மாதிரியாக, இவனுடைய இது ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ ரெண்டு பேர் வித்தியாசமாக இருக்கும் பொழுது ஆணும் பெண்ணும் சமம் என்று எடுத்துக்கொண்டு இவன் செய்கிறதெல்லாம் அவளுக்கு கொடுத்தாலும் தப்பு, அவள் செய்கிறத இவனுக்கு கொடுத்தாலும் தப்பு. அவள் பொம்பளை செய்கிற விட ஆம்பளுக்கு செய்ய முடியாது, கோட்டை விட்டுருவான், நாசமாக்கிடுவான். ஏன்னா பல விஷயங்களை ஒரு நேரம் கவனிக்கிற இடங்களுக்கு ஆம்பளை சுட்டா மாட்டான், பலதையும் கவனிக்கணும்ல, ஒரு நேரத்தில் அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் எல்லாம் யாபத்தில் வச்சுருக்கேன்னு. இந்த சக்தி யாருக்கு கூட இருக்குது, பெண்களுக்கு கூட இருக்குது. மனப்பாடம் பண்ணுற சக்தி பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது, சிந்திக்கிற சக்தி ஆண்களுக்கு அதிகமாக இருக்கிறது, கற்பனையெல்லாம் பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது, உள்ளதை உள்ளபடி பேசுகிறது ஆண்கள், இப்படி எல்லா வகையிலையும் டிஃப்ரெண்ட்டாக கடவுள் படைச்சிருக்கும் பொழுது இந்த கருப்பு சங்கி என்ன சொல்லுதுன்னு கேட்டால், மாமியார் மாமனாரை கவனிக்க சொல்கிற என்ன இதுதான் இதான் இதை எல்லா மதங்களும் பெண்ணுடைய உரிமையை இப்போ பறிக்கிறது, உரிமை பறிக்கிறதா? அப்போ இதில் வந்து எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது, எந்த ஒரு உண்மையும் கிடையாது. அறிவற்ற முறையில் நினைஞ்சிருக்காரு இவர் வாதிடுறாரு. வேண்டுமென்றால் இந்த சங்கிகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையில் சொல்வது சரியாக இருந்தால் விஞ்ஞான அடிப்படையில் பெண்ணடிமைத்தனத்தை பேசணும், உடற்கூறு அடிப்படையில் பேசணும், லாஜிக்காக பேசணும். சும்மா என்ன சமம் சமம்னு சொல்லி சமம் இல்லாத சமம் சொல்லக்கூடாது. சில விஷயத்தில் பெண் ஆணை விட மேல் மட்டும் நாங்கள் சொல்லலை, சில விஷயங்களில் பெண்கள் ஆண்களை விட மேல், சில விஷயங்கள் ஆண்கள் பெண்களுடைய மேல். இதுதான் இதுதான் இதார்த்தம். எதில் மேலாக இருக்கிறாங்களோ அதுக்குரிய வேலை அவங்கள்ட்ட கொடுங்க, எதில் இவங்க மேலாக இருக்கிறாங்களோ அந்த வேலை அவங்கள்ட்ட கொடுங்க என்று அது தகுதிக்கு தகுந்தவாறு பணிகளை பிரித்து கொள்கிற அமைப்பில் தான் அந்த குடும்ப அமைப்பை இப்படி எல்லாரும் தொன்று தொட்டு எல்லா மதங்கள்லையும் மதங்களே இல்லைன்னு சொல்கிற மட்டும் இந்த சிஸ்டம் தானே இருக்குது. எந்த சிஸ்டம் இருக்கிறது, பெண்கள் வீட்டை நிர்வகிக்கக்கூடியவர்களாக கல்யாணம் பண்ண உடனே தாய் தந்தானே விட்டுட்டு அந்த புகுந்த வீட்டுக்கு போகக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா, இந்த சிஸ்டம் வந்து கெட்டதுன்னு சொல்கிறீங்களா? இதை தாண்டி வேற சிஸ்டம் இருக்குன்னா அப்போ என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள் சமூகத்துக்கு? எவனுக்கு நீ சொல்றது கேட்டால் கல்யாணம் எவனும் பண்ணவே மாட்டான். ஏன், உம்மாடி கல்யாணம் பண்ண அவன் தாய் தந்தை இருக்கொண்டே அனாதை இடத்துல சேர்க்கணுமே, ஏன்னா மனைவி இப்போ கவனிக்க மாட்டான்ல, அப்படிதான் தூண்டி விடுறீங்க. பெண்களுக்கு நல்லது செய்கிறவங்க பேரில் அவங்களுடைய பண்பாடு ரீதியாக நற்குணங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியதுக்கு பதிலாக திமுறை சொல்லிக் கொடுக்குறீங்க, கெட்ட குணங்களை நல்லது மாதிரி உரிமைங்கிற மாதிரி போதிக்கிறீங்க. நீங்கள் தாய்மை உள்ளவங்க, உங்களுக்கு தான் கவனிக்க இயலும், நீங்கள் கவனிங்க. உங்கள் அவர் வந்து உங்களை கவனிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார், அவருக்கு என்ன இயலுமோ பொருளாதார ரீதியாக அவருக்கு பார்க்க முடியும், அவரால் ஏண்ட உதவிகள் அவர் உங்கள் தாய் இருந்து செய்வார் என்று இருவருக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கவனிக்காமல் என்ன செய்கிறாரு இவர், பெண்கள் விஷயத்தில் புரிந்து கொண்டால் தான் முற்போக்குத்தனம். அது எசப்பாட்டு புஸ்தகத்தை கண்டிப்பாக படிக்கணும்னு வேற விளம்பரம் வேறு, அதுக்காண்டி அந்த புத்தகத்தையும் படித்து விட்டா அதுக்காண்டியே பார்த்து அவ்வளோ குப்பை. அதை என்னது பாராட்டாங்கன்னு தெரியல, விஞ்ஞானத்துக்கு மாற்றோம், அறிவியலுக்கு மாற்றோம், யதார்த்தத்துக்கு மாற்றோம், லாஜிக்கு மாற்றோம். லாஜிக் எல்லாம் பண்புனிசம் ஆண்புனிசம் அந்த வார்த்தையில் விளையாட முடியுமே தவிர விவாதத்தில் வந்து நிரூபிக்கிற கருத்து ஒன்றுமே இல்லை. அதில் எந்த அளவுக்கு அதில் அது உதாரணம் அந்த நூலில் சொல்கிற விஷயம் எப்படி இருந்தாலும் பாதிச்சிருக்குன்னா, இந்த நூல் தான் அது பாதிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, கல்யாணம் பண்ணி கொடுக்கறது வந்து யார் யோன்ட்டு தெரியாது, திருநூத்தனை கல்யாணம் பண்ணி சேர்த்து விட்டுறாங்க. இது நியாயமாக இருக்குமா, பழக வேண்டாமா? பார்த்து பழகி புரிந்து வந்த பிறகு ஒர் 3 வருஷம் கழித்து பழக விட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்,
யாருன்றே தெரியாத மாப்பிள்ளை யாருன்றே தெரியாதா ரெண்டு பேரும் சேர்த்து விட்றாங்க, இது நியாயமானு கேட்குறாங்க. அது இவனுக்கு தானே அது அந்த கேள்வி வரேன், இவனு யாருன்னு தெரியாத அந்த பெண்ணோட தானே போய் சேர்றான். அப்போ இது ஒரு லாஜிக்கா? அடே ப்ராக்டிக்கலாக நீ பார்க்கல, உன் அப்பா அத்தா தாத்தாவெல்லாம் பாட்டிலாம் இருந்தாங்களே அடுத்த நாள் சந்தோஷமாக முகம் வளர்ச்சி கூட கணவனோட வாழ்ந்து விட்டு வந்து இருந்தது நீ பார்த்ததே இல்லையா? கல்யாணம் பண்ண பெண்கள்லாம் மறுநாள் எவ்வளோ மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தது இல்லையா? டிஃப்ரெண்ட்டாக மாறிடுவாங்க அவங்களுக்கு. அப்போ நீ நினைக்கிற மாதிரி பெண்கள் சுபாவம் கிடையாது, அவங்க இந்த மாதிரி ஆம்பளை மாதிரி அலையிறவங்கெல்லாம் கிடையாது. தனக்கு ஒரு வாழ்க்கை துணைவன் வேணும் அவங்களுக்கு, அவ்வளோதான் எதிர்பார்ப்பு, அதை தவிர ஒன்றும் கிடையாது. பார்த்து கலரப்பா அதுலேயும் மூலையில் அப்படி வைக்கப்பட்டிருக்கு, பார்த்து ரசிக்கிறது பார்த்து விரும்புறதுங்கிற பெண்களுக்கு கிடையாது. பேச்சை தான் ஜாஸ்தியாக விரும்புவாங்க, பார்த்து ரசி இவனுக்கு தான் அந்த கலராக இருக்கணும் பொண்ணு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தன்மையே அவங்களுடைய மூளை அமைப்பு அப்படி இல்லைன்னு விஞ்ஞானம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இப்படி கொண்டே ஒரு பெண்ணை கொண்டே கல்யாணம் பண்ணி இதோட கொடுமை இருக்குமா? இதுதான் எசப்பாட்டு. கொடுமை எது கொடு இது கொடுமையா? யார் எவருன்னு தெரியாத ஒரு ஆணையும் பெண்ணையும் கல்யாணம் பண்ணி விட்டுட்டா அது மாதிரி கொடுமை கிடையாது. என்ன கொடுமை? எத்தனை பொம்பளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துக்கிட்டு சத்தியாகிரகம் பண்ணா, உண்ணாவிரதம் பண்ணா, உன்னை தாய் வீடு ஓடி போயிட்டாளா? அம்மாவோடு போக மாட்டேங்கிற கல்யாணம் பண்ணிட்டு வந்தவன எனக்கு இவன் தான் வேணும்னு சொல்றா, அப்படி தானே இருக்கு. உனக்கு விவாகரத்து போகிறது லெவலில் ஒன்று ரெண்டு போகுது, சின்ன சதவீதம். குடும்பத்தோடு வாழக்கூடிய பெண்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொண்டு தானே உன்னை உங்கள் தாய் இருந்து பெற்றிருக்கிறாங்க. உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் தகப்பனை பெற்றாங்களா? அதெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 மாதம் 3 வருஷம் பழக விட்டு புரிந்து கொண்டு மனசில் இடம் பிடிக்கணுமா? அதுக்கு பிறகு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எழுதுனா இது நடைமுறைக்கு வந்தால் என்ன கெதிக்கு ஆகும்? செஞ்சு பாருங்கள். எல்லாம் 3 வருஷம் எல்லாம் பழகிக்கிட்டு வேணான்ட்டு போயிட்டானா என்ன செய்வீங்க? அதான் ஆம்பளத்தன்மை. அது எந்த ஒரு ப்ராக்டிக்கலுக்கும் பொருந்தாமல் உளறி கொட்டிட்டு முற்போக்கான். இது வந்து இதான் அது ஆச்சரியமாக இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பெண்ணடிமைத்தனை பேசுகிறாங்கன்னு, பெண்ணடிமைத்தனை பெண் உரிமைன்னு பேசக்கூடியவங்க தான் என்ன எழுதுறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியலுக்கு ஆளாகிறாங்கல்ல, இப்போ என்ன செய்யணுங்கிற ஆளாகிறாங்கன்னு ஒரு சொல்லிக்கிறான். வந்து அது அவங்கள வேலைக்கு அனுப்பணும்னு சொல்லிக்கிறான். என்னங்கடா சொல்கிறீங்க? அப்போ அவங்களுக்கு ரெட்ட சும்மா உண்டா இல்லையா? இதெல்லாம் வேலைக்கு போன பெண்கள்லாம் வீட்டு வேலையிலேருந்து விடுதலை பெற்று விட்டார்களா? பெற முடியுமா? புள்ளை வளர்க்குறது எப்படி விடுதலை பெற முடியும் அவளால்? பால் கொடுக்குற எப்படி விடுதலை பெற முடியும்? பிள்ளையை வளர்ப்பதுலேருந்து எப்படி அவன் விடுதலை பெற முடியும்? அது விடுதலை பெற முடியாமல் பின்னி ஆம்பளை விடுதலை பெற்று போயிடுவான், போய் எனக்கு தேவை வேலை இல்லைன்னு போயிடுவான். பெண்ணுக்கு அது முடியுமா? அப்போ எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் என்ன செய்கிறாங்க அந்த காசுமி உலர்றதையும் பார்த்துங்க. அதையும் சொல்லணும்ல, இந்த ஒன்றை கண்டிச்சிருக்கான் பாருங்கள். அது ஒன்றும் சரிதான். அவர் என்ன சொல்கிறாரு காசுமி சொல்கிறாருன்னு கேட்டால் பாருங்கள். இதை மட்டும் கண்டிச்சு தொலைச்சிருந்தாருன்னா நம்ம இந்த உள்ள பேசியிருக்க மாட்டோம்.